இங்கே இருக்குப்பா இதான் ஃபர்ஸ்ட் ஓபனிங் வீடியோ ஓபனிங் வீடியோ ஆர் வி லைவ் கூட
वक्रतुंड महाकाय सूर्य कोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्व कार्येषु सर्वदा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा सुंदर मुख श्री गजानना एक दंत श्री குருப்பியோ நமக. திருச்சிற்றம்பலம் உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோள் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே அப்படின்னு சுந்தரரால திருத்தொண்டத்தகையில பாடப்பெற்ற சடைய நாயனார் மற்றும் இசைஞானி நாயனார் மற்றும் இந்த அற்புதமான திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற ஒரு நூல் நமக்கு கிடைச்சு அதனால் சேக்கிழாரால் எழுதப்பட்ட பெரிய புராணம்ங்கிற நூல் உருவாகி அதனால் இன்னைக்கு இந்த 63 நாயன்மார்களோட சரித்திரமும் நமக்கு கிடைக்க பெற்ற அற்புதத்தை நடத்திய சுந்தரமூர்த்தி நாயனாரோட சரித்திரம் 3 நாயன்மார்களோட சரிதம் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன் 3 நாயன்மார்கள் சரித்திரத்தை சேர்த்து சொல்கிறேன்னாக்க சடைய நாயனார் வேற யாருமே கிடையாது சுந்தரமூர்த்தி நாயனாரோட அப்பா இசைஞானி நாயனார்ங்கிறவா சுந்தரமூர்த்தி நாயனாரோட அம்மா சுந்தரமூர்த்தி நாயனாரோட அவதாரம் ஏன் நிகழ்ந்தது என்ன காரணத்துக்காக நிகழ்ந்தது அவர் எப்படி எம்பெருமான் கிட்ட திரும்ப சிவலோகத்தில் போய் சேர்றார் பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய முற்பிறவியில் அவர் என்னவா இருந்தார் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் வெள்ளி பணியை உருக்கி செய்த அற்புதமான திரு கைலாய மலை பொன்னார் மேனியனாக எம்பெருமான் அது மேலே நவரத்ன பீடங்கள் இருக்கிற நவரத்ன பீடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான் பக்கத்தில் மரகத கொடி போல எம்பெருமாட்டி பெருமான் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசின்னு இருக்கிறதே பெருமாட்டி பேச்சை நிறுத்திடுறாளாம் நிறுத்திட்டு என் பெருமானோட முகத்தை உத்து உத்து பார்க்குறாளாம் அண்ணா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீள் தெரியுமா உலகத்தில் இருக்கிறவாள்லாம் பட்டும் பீதாம்பரமும் போட்டுருக்கா நவரத்ன மாலைகள் போட்டுருக்கா வைர குண்டலங்கள் போட்டுருக்கா இருந்தாலும் நீங்கள் வெறும் எலும்பு தோல் மாலையை எலும்பு மாலையை போட்டுருக்கேள் உடம்புல புளித்தோலை சாத்தின்றிருக்கேள் தலையோட கால் சுடுகாட்டு சாம்பல் பூசின்றிருக்கேள் இருந்தாலும்னா உங்களோட சுந்தர ரூபத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீள் தெரியுமா அப்படின்னாலாம் உமா மகேஸ்வரி எம்பெருமானுக்கு சிரிப்பு வந்துட்டான் என்ன நீ என்னை இப்படி சொல்கிற அப்படின்னு தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே சொல்கிறாராம் நீங்கள் சுந்தர ரூபன் நீங்கள் தான் அப்படிங்கிறாளாம் உடனே இவருக்கு அப்படியா நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய சுத்த வித்யாதர கண்ணாடியில் தன்னோட பிம்பத்தை அப்படி ஒரு ஸ்டைலாக ஒரு பார்வை பார்க்குறாராம் பார்த்துட்டு அவரே பிரமிச்சு போய் நிற்கிறாராம் ஆஹா நான் இவ்வளோ அழகாவாக இருக்கேன் அப்படின்னு பெருமாட்டி வந்து கேட்குறானாம் தெரியறதா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு தெரியறதா நீங்கள் உங்கள் பிம்பத்தை பார்த்துன்றதே இல்லையே இன்னைக்கு பார்த்த உடனே நீங்களே மயங்கி பெட்டல் பத்தேடா அதனால தான் உங்களுக்கு சொக்கன்னு பேர் அப்படின்னாலாம் என் பெருமான் அப்போ தன்னை பிம்பத்தை பார்த்து சுந்தரா வா அப்படிங்கிறாராம் நம்மெல்லாம் நம்ம பிம்பத்தை பார்த்து வான்னு சொன்னால் ஒருத்தரும் வரமாட்டா சொல்றவர் சர்வேஸ்வரன் அந்த பிம்பம் கட்டுப்படுறது என் பெருமான் சுந்தராவா அப்படின்னு கூப்பிட்ட மாத்திரத்தில் கண்ணாடிக்குள்ளேந்து அந்த சுந்தர ரூபம் சுந்தரன் அப்படிங்கிற பேரில் வெளியில் வருது வந்த உடனே அந்த சுந்தரனுக்கு ஒரு வேலை கொடுக்குறார் இவர் ஏதாவது வச்சு கூட வச்சுக்கணும் இல்லையா அவர் என்ன பண்ணுறார் கையில் ஒரு விபூதி பட்டையை கொடுத்து என் பக்கத்துலேயே எப்போ பார்த்தாலும் இரு நெத்தியில் எப்பெல்லாம் எனக்கு விபூதி குறையிறதோ அப்பெல்லாம் நான் அதை எடுத்து இட்டுக்கிறேன்னு
தலையிலேருந்து கால் வர பூசின் இருக்கார். இவருக்கு விபூதி குறையுமா, இவர் எடுத்து விபூதி இட்டுப்பாராம். இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தரத்துக்காக, திருநீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும் இல்லையா, அதுக்காக என் பெருமான் பண்ண லீலை. இந்த சுந்தரர் என் பெருமான் கூடையே இருந்துருக்கார். இந்த டயத்தில் தான் இந்த பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கிற அற்புதம் நடக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சா மாதிரி அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி ஆலகால விஷம் பொங்கி பிரவாகமாக வருது. தேவர்களும் அசுரர்களும் எல்லா திக்குகள்லையும் ஓடுறா, காப்பாற்றுங்கோ பிரபோ, காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு ஸ்ரீமன் நாராயணன் அப்போ சொல்கிறார். நேராக சிவபெருமான் கிட்டே போய் சொல்லுங்கோ, அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு சொல்ல முடியும்னு. எல்லாரும் சிவபெருமான் கிட்டே போக அவர் சுந்தரரை கண்ணால் சமிக்கை பண்ணுறார், போய் அந்த விஷத்தை கொண்டு வான்னு. சுந்தரர் யார்? அவர் சாயா ரூபம், எம்பெருமானோட சாயா ரூபம் இல்லையா. அவர் அங்கே போய் அந்த ஆலகால விஷம் அத்தனையும் இப்படி ஒரு உருட்டு உருட்டி ஒரு நாவல் பழ சைஸுக்கு கொண்டு வந்து என் பெருமான்கிட்ட கொடுத்து விட்றார். இந்தாங்க பிரபு, ரொம்ப ஆசையாக கொடுக்குறார், பிரசாதம் கொடுக்குற மாதிரி சாப்பிட்டுக்கோங்கன்னு. எம்பெருமானும் வாங்கி அதை அதை உண்ணும் பொழுது பெருமாட்டி கழுத்தில் நிறுத்திய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி அவர் ஆலகால விஷத்தை கொண்டு வந்து கொடுத்ததுனால இவருக்கு ஆலால சுந்தரர் அப்படிங்கிற பேர் இருக்குது. என் பெருமானுக்கு என்னடா இது, நம்மளோட சாயா ரூபம் இவன், இவன் எப்பேற்பட்ட திறமை வாய்ந்தவன், இவனை வெறும் ஒரு விபூதி பட்டை வச்சு என் பக்கத்தில் வச்சுன்னு இருக்கேனே, இவனை ஒரு நல்ல காரியத்துக்கு நான் யூஸ் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறார். என் பெருமானுக்குள்ளே எப்பயுமே ஒரு தாபம், என்னை எல்லாரும் பாடின்னு இருக்கா, எனக்கு எவ்வளவு அடியார்கள் இருக்கா பூலோகத்தில், அவளை பாடுறதுக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். அவரோட நினைவு அந்த மாதிரி வந்த மாத்திரத்தில் அவரோட திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். இங்கே எம்பெருமான் இந்த கண்ணாடியில் தான் பிம்பத்தை பார்த்து சுந்தரரை வர சொன்னார் இல்லையா. பெருமாட்டி சும்மா இருப்பாளா, போட்டிக்கு போட்டி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறவா தானே. பெருமாட்டியும் போய் அந்த கண்ணாடியில் போய் நீங்கள் ஒருத்தர் தானே வரவேற்றல் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கமாக ஒரு தரம் இடது பக்கமாக ஒரு தரம் திரும்பி பார்க்குறா. அதுக்குள்ளேருந்து இரண்டு பேர் வெளியில் வரா, கமலினி அணிந்ததை ரெண்டு பேர் வெளில வரா. ஆக என் பெருமானுடைய சாயாரூபமாக ஆலால சுந்தரும், பெருமாட்டியோட சாயாரூபமாக மற்ற ரெண்டு பேர் கமலினி அணிந்ததே ரெண்டு பேர் இருக்கா. இவ கமலினி அணிந்ததே வந்து அந்த புறத்தில் பெருமாட்டிக்கு சேவகம் பண்ணின்றிருக்கா, இவர் இங்கே பெருமானுக்கு சேவகம் பண்ணின்றிருக்கார். என் பெருமான் எப்பயும் போல தன்னுடைய காய்களை நகர்த்துறார். சும்மா இருந்த சுந்தரரை நீ போய் நந்தவனத்தில் போய் பூ பறிச்சுண்டு வா அப்படின்னு அனுப்புறார். இவரும் போய் நந்தவனத்தில் போய் பூ பறிச்சுருக்கார். அப்போது என் பெருமானோட பிளான் படி அந்த ரெண்டு கன்னிகைகளும் பூப்பந்து வச்சு விளையாடின்னு இருக்கா. பூப்பந்து என் பெருமானோட ஆக்கியனால் தவறி போய் சுந்தரர் மேலே படுறது. சுந்தரர் அவா ரெண்டு பேரை பார்க்குறா, அவா ரெண்டு பேர் இவரை பார்க்குறா. எல்லாமே மோகன ரூபம். என் பெருமானோட அழகுக்கு எப்படி ஈடு இணை இல்லையோ, என் பெருமாட்டியோட அழகுக்கும் ஈடு இணை இல்லை. இப்படி ரெண்டு ரதிகளும் ஒரு மன்மதனும் பார்த்தா கேட்கணுமா? ரெண்டு பேர் எல்லாருக்குமே மனசு சபலப்பட்டு போகிறது. உடனே சுந்தரர் வந்து தலையை குடிஞ்சுக்கிறார், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இது எல்லாம் என் பெருமானுக்கு தெரியுது. பெருமான் கிட்ட போன உடனே அவர் கேட்குறார், சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது? ஒன்றுமே தெரியாதா இவருக்கு, இவர் ஒன்றுமே பிளான் பண்ணலையாம், அதெல்லாம் தானா நடந்துதான், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க சுந்தரர் சொல்கிறார், சுவாமி இந்த மாதிரி ரெண்டு பொண்களை பார்த்து கொஞ்சம் சபலப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கோன்னு. அப்போ அவர் சொல்கிறார், சுந்தரா சபலப்பட்ட இல்லையா, கீழே பூலோகத்துக்கு போ, நன்னா அவாளையே கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாஸ்திரமத்தில் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வா அப்படின்னு சொல்கிறார். சுந்தரர் அழற, நான் உங்களை விட்டு அந்தண்டை போகமாட்டேன் சுவாமி, இருந்தாலும் நீங்கள் உத்தரவு கொடுக்கறதுனால நான் அங்கே போகிறேன், நான் என்னோடய வாழ்க்கையில் தவறு பண்ணும்பொழுது நீங்கள் வந்து என்னை ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை வாங்கிட்டு பூலோகத்தில் பிறக்கிறதுக்கு அவர் கிளம்புறார். அங்கே அவா ரெண்டு பேரும் கூட பூலோகத்தில் அவதாரம் எடுக்க கிளம்புறார். இப்போது இந்த முன்கதைக்கு அப்புறம் இப்போ நடக்கிற கதைக்கு நம்ம வருவோம். திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஒரு நாடு, அங்கே திருநாவலூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். அங்கே மாதுரு பாகனுக்கு பரம்பரை பரம்பரையாக அடிமை சேவகம் செய்து வந்த பரம்பரை ஒன்று, சிவவேதியர் குலத்தைச் சேர்ந்தவர், அந்த சிவவேதியர்கள் குலத்தில் பிறந்தவர் சடையனார் அப்படிங்கிறவர். இந்த சடையனாரை பற்றி பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்லும்பொழுது சொல்கிறார், மேம்படு சடையனார் அப்படிங்கிறார். சாதாரண சடையனார் இல்லையா, மேம்படு சடையனாராம். இவருக்கு வாய்த்த மனைவி அவளை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறார், ஏதமில் கற்பின் வாழ்க்கை இசை ஞானியார் அப்படிங்கிறார். ஒரு சாதாரண மகனையோ மகளையோ பெற்றெடுக்கணும்னா சாதாரண தாயாக இருக்கலாம், இவன் மகானை இல்லையா பெற்றெடுக்க போறா, அப்போ எப்பேற்பட்ட புனிதவதியாக இருக்கணும், அந்த வயரை எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும். இவா ரெண்டு பேரோட குலத்தில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குழந்தையாக பிறக்கிறார்.
கொள்ள அழகு என் பெருமானோட பிரதிபிம்பம் நினைச்சு பாருங்க அந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கும்னு. சுருட்டு சுருட்டையா முடி சிரிச்சா கண்ணத்தில் குழி விழருது. ரொம்ப நாள் கழித்து தவம் இருந்து பிறந்த குழந்தை இல்லையா, அப்படி அதுக்கு பாலூட்டி சோரூட்டி அப்படி வளர்க்குறா, உடம்பெல்லாம் இழைச்சி வளர்க்குறா. அதோடு கூட அவ பரம்பரைக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது, சிவபக்தி. சிவபக்தி அந்த குழந்தைக்கு நமசிவாய 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 அப்படின்னு சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்க்கறா. ஓம் நம சிவாய நமஓம், ஓம் நம சிவாய நம. ஏற்கனவே ரொம்ப அழகான குழந்தை, அம்மாவும் அப்பாவும் பார்த்து பார்த்து உடம்புல பட்டு பீதாம்பரம் துணியை கட்டி விடுறது என்ன, கழுத்தில் சங்கிலி, இடுப்பில் தங்க அரங்கியான், காலில் ரெண்டு கழல், கையில் ரெண்டு கங்கணம். அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த சிவ நெறியினால் யாரை பார்த்தாலும் அந்த கொழு கொழுன்னு இருக்கிற ரெண்டு கையை கூப்பி நமசிவாயம் நமசிவாயம் அப்படின்னு சிரிச்சுண்டே சொல்கிற குழந்தை கொள்ள அழகு எல்லார் மனசையும் கொள்ளை கொண்டுருக்கு. தத்தி தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கிறது, நடவண்டியை உருட்டின் எல்லா இடத்துக்கும் போகிறது. ஒரு நாளைக்கு அம்மா அப்பாவை ஏச்சுப்ட்டு ரோடில் நடவண்டியை ஓட்டின்னு இருக்கு. அந்த ஊரில் ராஜாவாக இருக்கப்பட்டவர் நரசிங்க முனையரையர். இவரோட சரித்திரத்தை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இவரும் நாயன்மார்களில் ஒருத்தர். நரசிங்க முனையரையர் வந்து சடையனாருக்கு ஃப்ரெண்டு. அவர் இவா இவா வந்து சிவாச்சாரியராக இருக்கா இல்லையா, இவா கிட்ட அவள் நிறைய ஆலோசனைகள்லாம் வாங்கிப்பாள். அப்போது அந்த நரசிங்க முனையரையர் இவாத்துக்கு வரார். பார்த்தா வாசல் குழு குழு குழுன்னு அழகே உருவா ஒரு குழந்தை ஓடின்னு இருக்கு. இவர் பார்த்த மாத்திரத்தில் ரெண்டு கையில் தூக்கி கையை கூப்பி நமசிவாயம் அப்படிங்கிறது. அந்த ஒரு வார்த்தை போருமே நரசிங்க முனையரையர் மனசை கரைய வைக்கிறதுக்கு அள்ளி வாரி அணைஞ்சிக்கிறார். குழந்தைய அணைச்சிட்டு உள்ளே ஓடி போகிறார். சடையனாரே இந்த குழந்தை யாருன்னு, நரசிங்க முனையரையரே ராஜா, இவர் வந்து இவன் என்னுடைய மகன் அப்படின்ன உடனே இவன் ராஜா கேட்குறார், நான் உங்ககிட்ட ஒரு வரம் கேட்க போகிறேன், தருவேளா அப்படிங்கிறார். சடையனார் வந்து, மன்னவா நீங்கள் கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா, என்ன கேளுங்கோ அப்படின்னு உடனே, இந்த குழந்தைய நான் என் அரண்மனையில் வச்சு வளர்க்க ஆசைப்படுறேன். கொஞ்சம் மனசு கலங்கிறது, இவா ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பா பெத்தவா இல்லையா, வசுதேவ தேவகிக்கு நிலைமை எப்படி இல்லையா, அந்த மாதிரி தானே அவள் வந்து ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு தெரியறது அரண்மனையில் இந்த குழந்தை மிகவும் தகுதி வாய்ந்த குழந்தை, அரண்மனையில் வளர்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் இந்த குழந்தைக்கு இருக்குன்னு தெரியறது. அந்த குழந்தையோட நலனை முன்னிட்டு அவள் சரின்னு சொல்கிறாள். நரசிங்க முனையரையர் வாக்கு கொடுக்குறார், இந்த குழந்தை அரண்மனையில் வளர்ந்தா கூட அந்தணனாகவே வளர்ப்பேன் அப்படிங்கிறார். சொன்ன வாக்கை காப்பாத்திண்டு அங்கே அரண்மனையை வச்சு சுகபோகமான வாழ்க்கை. ஆலால சுந்தரர் பிறந்ததுலேருந்து சுகபோகம்தான். அவர் சிவலோகத்துக்கு போகிற வரைக்கும் பார்ப்பேன், நினைச்சதெல்லாம் கிடைக்கிற அற்புதமான நாயனார் அவர். ஜம்முன்னு அங்கே அரண்மனையில் எல்லா சுகபோகங்களோடு வாழ்ந்துட்டுருக்கார். 16 வயசு உரிய பருவம், அப்போல்லாம் அதுதான் திருமணத்துக்கு உரிய பருவம். நரசிங்க முனையரையர் குழந்தையை வளர்த்தா கூட தானே எந்த முடிவையும் எடுக்கலை. இவர்கிட்ட சடையனார்கிட்ட வந்து சொல்கிற, குழந்தைக்கு திருமண பருவம் வந்து விட்டது, நீங்கள் யார் பொண்ணை பாருங்கோ கல்யாணம் பண்ணலான்னு. புத்தூரில் ஷடங்கவி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவரோட மகளை இந்த இவருக்கு திருமணம் செய்து கொடுக்க தேர்ந்தெடுக்கிறா. அற்புதமான நாள் குறிக்கிறா. திருமணம் புத்தூரில் நடக்கிறதா நிச்சயமாயிருக்கு. சாதாரண கல்யாணமா, நரசிங்க முனையரையர் வளர்த்த சுந்தரனார் கல்லவா கல்யாணம், ஊர் திமிலோகப்படுறது, கோலாகலமான ஏற்பாடுகள் நடக்கிறது. நரசிங்க முனையரையர் பார்த்து 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 அந்த கல்யாணத்துக்கு வேணுங்கிறதுலாம் பண்ணுறார். எல்லாராத்துலேயும் மாவிலை தோரணம், எல்லாராத்துலேயும் பெரிய பெரிய கோலம், ஜம்முனு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடக்கிறது. ஜானவாசத்தில் வர்றார். இது என்ன மன்மத ஸ்வரூபமோ, இது என்ன குபேரனும் சிவனும் சேர்ந்த ஸ்வரூபம், இப்படி எழுந்தருளியிருக்கா, இப்படி ஒரு அழகாக ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு அவர் அழகில் எல்லாரும் மயங்கிறா. போய் கல்யாண பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, நீ ரொம்ப லக்கி, உன் மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கார், அழகு மட்டும் இல்லை அப்படி ஒரு குணமானா, அப்படி ஒரு சிவபக்தியா அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்றா. இவளுக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. அற்புதமா கல்யாண திருமண நாள் பொழுது விடியறது. எல்லாரும் பரபரப்பா ஏங்கி கொண்டு இருக்கிறா. அந்த மண்டபத்தோட வாசல்ல சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்றார், அழகிய கிழவடிவு அப்படிங்கிறார். கிழவடிவில் என்ன அழகு, அப்படி ஒரு அழகாக வராறாம். வெள்ளை வெளியேர்னு தாடியாம், பரந்த மார்பாம், அதில் ஒரு முப்புரி நூலாம், எங்கேயாவது கழுத்தில் இருக்கிற நீலக்கரையை யாராவது பார்த்துட போகிறாளே அப்படின்னு வஸ்திரத்தை வச்சு கழுத்தை மறைச்சின்னு இருக்காராம்.
நெற்றியில மூணாவதா ஒண்ணு திறக்குமே அப்பப்ப அது திறந்துடப்படாதேன்னு பட்ட பட்டையா வீபூதி போட்டுன்னு இருக்காராம். காதுல கடுக்கணும், கையில வந்து ஒரு கழி ஊனி நடந்து வராராம். அங்க தாண்டவம் ஆடின்னு இருக்கார் ஆனந்த தாண்டவம். கால தரையில வைக்காம டான்ஸ் ஆடக்கூடிய பகவான் நடக்கிறதுக்கு தட்டு தடுமாறுவாராம். அதனால ஊன்று கூட வச்சுட்டு வராராம், ஊன்று கூட வச்சுன்னு வராராம். கையில பஞ்சாங்கமா ஒரு சுவடி வேற வச்சுண்டு. எங்கே இந்த நம்பி ஆரூரன்? நம்பி ஆரூரருங்கிறது அப்பா அம்மா சுந்தரருக்கு வச்ச பேர். எங்கே இந்த நம்பி ஆரூரன்? அவனோட எனக்கு ஒரு வழக்கு இருக்கு அப்படிங்கிறார். எல்லாரும் திரும்பி பார்க்குறான். அந்த தேஜோமயமான அது ஸ்வரூபத்தை பார்த்தா எல்லாருக்கும் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டிக்கிறது. ஒருத்தராவது சொல்லணுமே அவன் கல்யாண மாப்பிள்ள, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு எல்லாருக்கும் பயம் நடுங்கிறது. அப்பேற்பட்ட ஆகிருதி, அப்பேற்பட்ட கம்பீரம். நம்பி ஆரூரன் வந்து கல்யாண மாப்பிள்ளையா உட்கார்ந்துன்னு இருக்கார். நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், என்ன எனக்கு உங்கள் கிட்டலாம் பேச்சு கிடையாது, அவன்கிட்ட மட்டும்தான் பேச்சு அப்படிங்கிறார். அப்போ நம்பி ஆரூரன் எழுந்து வரார். திருமண குளத்தில் இருக்கிற மாப்பிள்ள எழுந்து வரார். வந்துட்டு கிழவனாரே, என்ன உங்களுக்கு எனக்கு என்ன வழக்கு அப்படின்னோடனே, நீ என்னோட அடிமை, நீ எப்படி நான் தேர்ந்தெடுக்காமல் நான் சொல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே இவர் சிரிக்கிறார். பித்தனா நீ? ஒரு அந்தணனுக்கு ஒரு அந்தணன் அடிமையாக இருக்க முடியுமா? நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, நான் எப்படி உங்களுக்கு அடிமையாக இருக்க முடியும்? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்ன உடனே, உங்கள் தாத்தா பரம்பரை பரம்பரையாக எனக்கு சேவகம் செய்து கொடுப்பேன் என்று எழுதிய ஓலை என்கிட்ட இருக்குன்னு ஓலையை காமிக்கிறார். அவர் கிழ ரூபம் தட தடத்தடன் ஆடின் இருக்கார். இவர் 16 வயசு குமரன். எட்டி ஓடி பிடிக்க போகிறார். கிழவனாரும் ஊன்றுகோலை ஊனின்னு மண்டபத்துக்குள்ளே சுற்றி சுற்றி ஓடுறார். மடக்கி பிடிச்சுடுறார். பிடிச்சி அந்த ஓலையை வாங்கி, இந்த ஓலையை வச்சு தானே ஓய் நீங்கள் இந்த மிரட்டுறீன்னு சுக்கு சுக்காக கீழ்ச்சி போட்டுறார். இப்போ என்ன உங்கள்கிட்ட இது இருக்குது, சாபூத் இருக்குது, நான் எப்படி உங்களுக்கு அடிமைன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு உடனே எல்லாரும் இவரையே பார்க்க அவர் சொல்கிறார், உன்னை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, நீ இதை கிழிப்பேன்னு தெரியும், உங்கள்கிட்ட கொடுத்தது படி ஓலை, மூல ஓலை உள்ளே வச்சுருக்கேன், நீங்கள் எல்லோரும் அங்கே திருவெண்ணை நல்லூருக்கு வாங்கும், நான் வந்து உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன் அப்படிங்கிறா. இவா எல்லாரும் உடனே பெரியவாள்லாம் சேர்ந்து இவர்கிட்ட கேட்குறா, நிச்சயமாக எங்கிட்ட மூல ஓலை இருக்குது, என்னால் இப்போ இதை காமிக்க முடியாது, நீங்கள் எல்லோரும் திருவெண்ணை நல்லூருக்கு வாங்கும், அங்கே இருக்கிற பெரியவாளுக்கு முன்னாடி நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. உடனே வேறு வழி இல்லாமல் எல்லோரும் திருவெண்ணை நல்லூருக்கு போகிறா. அங்கே பெரியவாள்லாம் சேர்ந்துக்கிறா. யாருக்குமே இந்த பெரியவரை பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் அங்கே ஒரு மூல ஓலை எடுத்து கொடுக்குறார். அந்த மூல ஓலையில் அவர் எழுதியிருக்கார், ஆரூரனாகிய நான் இந்த ஊர் திருவெண்ணை நல்லூரின் பித்தனுக்கு அடிமை சேவகம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஆரூரன்கிறது இவரோட தாத்தா. அவர் எழுதி கொடுத்துருக்கார், இந்த திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு ஆரூரனாகிய நான் எழுதி கொடுத்தது, நானும் என் பரம்பரையும் இவாளுக்கு அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கார். அதை எல்லோரும் கையெழுத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறா. எல்லா தாத்தா கையெழுத்தாக இருக்குது, இது கரெக்டு தான்ப்பா, இது கரெக்டான மூல ஓலை தான், உங்கள் தாத்தா இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கார். ஆனால் என்ன ஆச்சரியம்னா இந்த மனுஷனை நாங்கள் பார்த்ததே கிடையாது முன்னாடி பின்னடிங்கிறான். உடனே இவருக்கு நம்பி ஆரூர் சுந்தரருக்கு துணுக்குங்கிறது, என்னை மன்னிச்சுக்கோங்க பெரியவரே, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது தெரியாமல் நான் உங்களை தவறாக பேசிவிட்டேன், நான் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ என் கூட வா அப்படிங்கிறார். இவருக்கு கல்யாணத்துலேருந்து கூப்பிட்டுன்னு வந்துட்டாரேன்னு கோபம் வருது. ஆனால் அந்த ரூபத்தை பார்க்க பார்க்க மனசுலேருந்து பிரேமையும் வருது, பிரேமையும் கோபமும் சரி விகிதத்தில் வருது. அவர் அன்பு பண்ணணுமான்னு தெரில, கோபப்படணுமான்னு தெரில, பின்னாடியே போகிறார். தயங்கி தயங்கி தன்னோட மனுஷாவை பார்க்குறார். அவர் முன்னாடி ஓடுறார், இவர் பின்னாடி போகிறார். நேராக அவர் திருவெண்ணை நல்லூர் கோவிலுக்குள்ளே போகிறார். கர்ப்பகிரகத்துக்குள்ளே போனால் எங்கே நீங்கள் இங்கே போயின்னுருக்கீங்கன்னொடனே, என்னுடைய வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்ப்பகிரகத்தில் போய் அந்த கிழவனார் மறைஞ்சு போய்டுறார். எல்லாருக்கும் தெரியறது, சாக்ஷாத் அந்த திருவண்ணை நல்லூரோட சிவபெருமான் தான் இப்படி ஒரு கிழ வடிவில் வந்து இவளை கூட்டுன்னு போயிருக்காருன்னு. இவரை நம்பி ஆரூரர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் திக் பிரமை அடித்து நிற்கிறார். அப்போது அவருக்கு இவருக்கு சொல்லி கொடுத்தது வந்து கிழ வடிவு இல்லை, இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரிஷபாரூடத்தில் இருப்பார், உமா மகேஸ்வரி கூட இருப்பா, தலையில் வந்து செஞ்சடை இருக்கும், தலையில் வந்து பிறை இருக்கும் அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கா. அந்த தரிசனத்தை சுந்தரனாருக்கு மட்டும் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே கொடுக்குறார். அண்ணாந்து பார்க்குறார். நினச்சி பாருங்க, சுவாமியை நேரில் பார்த்தா உடம்பு எப்படி இருக்கும், அதுவும் அது வரைக்கும் சுகபோகங்களில் வாழ்ந்துட்டு ஒரு சாதாரணமாக இருந்த ஒருத்தர் சட்டுன்னு 1 மினிட்ல அந்த தெய்வத்தன்மை வந்து அப்படியே ஆட்கொண்டது. உடம்பு ஆடுறது சுந்தரருக்கு, என் பெருமானே நீயா, உனக்கு நான் அடிமையா, நான் உன்னை நினையாமல் இருந்துட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே பகவானே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், சுந்தரா கவலைப்படாதே, நீ வந்து என்னை பற்றி பாட்டு பாடு, உன்னை நீ என்னை பற்றி பாடுவதற்காக தான் உன்னை நான் இங்கே அனுப்பிச்சேன்
அப்படிங்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், என் பெருமானே எனக்கு இதுக்கெல்லாம் திறமை கிடையாது, நான் எப்படி பெருமானே உன்னை பாடுவேன் அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், நீ என்னை என்னன்னு கூப்பிட்ட முதல்ல பித்தான் தானே கூப்பிட்ட, பித்தானே பாட்டு பாட ஆரம்பியும், பித்தா அப்படின்னு முதல் வார்த்தை எடுத்து கொடுக்குறார். சுந்தரருக்குள்ளே இருந்த அபாரமான அழகான பதிகம் ஒன்று பொங்கி பெருகி வருகிறது. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம். பித்தா உன்னை பித்தான்னு நான் கூப்பிட்டுட்டேனே, நீ யாருன்னு தெரியாமல் நான் இப்படி கூப்பிட்டுட்டேன், உன்னை பிறை சூடி நிற்கின்ற என் பெருமானே நான் உனக்கு அடிமை, இதுவரைக்கும் நான் உன்னை நினைக்காமல் இருந்தது என்னோடய தவறு, இனி உன்னை நினைக்கிறத தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை, உன்னையே நினச்சின்னுருக்கேன் அப்படிங்கிற போது என் பெருமான் சொல்கிறார், சுந்தரா ஊர் ஊராக போய் நீ என்னை பற்றி பதிகங்களை பாடு, உன்னோட திருமணத்தும்போது உன்னை தடுத்து நான் கொண்டு வந்தேன் இல்லையா, இந்த திருமண கோலத்திலேயே நீ எப்பயும் பட்டும் பீதாம்பரமும் வச்சுட்டு தலையில் கிரீடம் வச்சுட்டு எப்பயும் இது மாதிரியே இரு அப்படின்னு சொல்கிறார். சுந்தரர் வந்து வெளியில் வந்து சொல்கிறார், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கோ, சடங்க விசுவாச்சாரியார்கிட்டே சொல்கிற என்னை மன்னிச்சிடுங்கோ, இந்த திருமணத்தை நான் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. அவர் அந்த அந்த பெண்ணோட நிலைமை என்ன அப்படின்னு எல்லாரும் யோசிச்சேன்னா, அந்த பெண் சுந்தரரையே நினச்சி வாழ்ந்து அவளுக்கும் அற்புதமான சிவலோக பிராப்தி கிடைக்கிறது. இதுதான் ஒரு நல்லவர், ஒரு சுவாமியோட சிவனடியார் சுற்றி இருந்தால் இதுதான் நமக்கு கிடைக்கிற பலன். அவருடைய கிருபையினால் அந்த ஊரில் இருக்கிறவா அத்தனை பேரும் அந்த அழகிய கிழ வடிவு என் பெருமானவா அத்தனை பேரும் தரிசனம் பண்ணான். இங்கே இவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட காரணத்தினாலேயே அந்த பெண்ணுக்கு அற்புதமாக சிவலோக பிராப்தி கிடைக்கிறது. ஆக இவர் பெருமான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஊராக போய் சுவாமியை பற்றி பதிகங்கள் பாட ஆரம்பிக்கிறார். முதல்ல திருநாவலூர் தன்னுடைய பிறந்த ஊருக்கு போய் அங்கே போய் பதிகம் பாடுறார். அங்கே பாடும் பொழுது அவருக்கு சிதம்பரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கிடைக்கிறது. திருநாவலூர்லேருந்து சிதம்பரத்துக்கு போயின்னு திருவதிகை அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வர்றார். திருவதிகை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்பர் பெருமானோடைய சரிதம் பார்த்த போது சொன்னோம் இல்லையா, அப்பர் பெருமான் வாழ்ந்த அற்புதமான ஸ்தலம். அங்கே உள்ளே போன உடனே இவருக்கு வெக்கமாக இருக்கும், ஐயோ இது அப்பர் பெருமான் வாழ்ந்த ஸ்தலமாச்சே, நான் இதை காலால் மிதிக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு. ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு மடம், சித்தவட மடம் அப்படின்னு சொல்லுவாள், அந்த மடத்தில் போய் இவர் தூங்குறார். என்ன பண்ணுறார், பெருமான வேஷ்டியை விரித்து அது மேலே படுத்துக்கிறார். இதுதான் சுந்தரர். முதல் நாள் வரைக்கும் பஞ்சனையில் படுத்துட்டு இருந்தவர், அரண்மனையில் படுத்துட்டு இருந்தவர், பகவான் ஆட்கொண்ட அந்த நிமிஷத்தில் திண்ணையில் அவரால் வெறும் தரையில் படுக்க முடியறது. இதுதான் சுந்தரரோட மிகப்பெரிய குணம், மிகப்பெரிய குணம், அருங்குணம், நம்மளாலாம் முடியவே முடியாது. படுத்துக்கிறார், கூட எல்லாரும் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிருக்கா, ஏன்னா இவர் பதிகம் பாட ஆரம்பிச்சிடார் இல்லையா, அதை படி எடுக்கிறதுக்கு வரா, இவரை பிடிச்சவா இவர் கூட வர ஆரம்பிச்சிருக்கா, அவள்லாம் தள்ளி தள்ளி படுத்துட்டுருக்கா. படுத்து கண்ணை மூடிட்டு மனசில் எண்ணம் அலைப்பாயிருது, பகவானே நீ என்னை என்ன பண்ணிட்ட, படைச்சு ஊருக்கு அனுப்பிச்ச, இவ்வளோ சுகபோகமாக 16 வயசு வரைக்கும் என்னை இருக்க வச்ச, சடக்குன்னு என் வாழ்க்கையை திருப்பி போட்டுட்டே, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது தலையில் யாரோ பட்டுன்னு உதைக்கிறான். யாரடா தலையில் பட்டுன்னு உதைக்கிறான்னு பார்த்தா அங்கே ஒரு கிழவனார் அசந்து தூங்கின்னு இருக்கார். அவர் எட்டி உதைச்சிட்டார். கிழவனார்னோடனே இவருக்கு பயம் வந்துடுத்து, ஏற்கனவே ஒரு கிழவனார்ட்ட அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, வேண்டாம்ப்பா வாயே திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 அடி தள்ளி போய் படுத்துட்டு திருப்பி கண்ணை மூடிட்டு தூங்க பிரயத்தனை பண்ணுறார். திருப்பிட்டவான்னு தலையில் அடி. யாருடா இப்போ உதைக்கிறான்னு பார்த்தா அதே கிழவனார் இங்கே வந்து திருப்பி உதைச்சிருக்கார். என்னடா இது பெரிய வம்பா போச்சே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு 4 அடி தள்ளி போய் படுத்துக்கிறார். கொஞ்சம் தள்ளி போய் படுத்துக்கலாங்க, கண்ணை மூடி கொஞ்சம் கண்ணு சொருகிற நேரத்தில் திரும்ப தலையில் தட்டுறது. இந்த தடவை அவருக்கு கோவம் வந்துடுது, பொறுத்தது போதும் சுந்தரா பொங்கி எழுன்ட்டுன்னு கிழவனார் கேட்குறேன். ஏ கிழவரே உங்களுக்கு வேறு வேலை இல்லை, நான் எங்கே தள்ளி தள்ளி படுத்தாலும் என்னை வந்து தட்டி விட்டுட்டே இருக்கலையே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே அவர் கேட்குறார், நான் தான் அப்படிங்கிறார். நான் தான்னா யார் அப்படின்னு உடனே, சுந்தரா என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். சிவபெருமான் சொல்கிறார், நீ மனசு உழப்பின் படுத்துன்னு இருக்க, அதனால் நான் உன்னை பார்க்க வந்தேன். பாருங்களேன், இந்த 16 வயசில் ஆரம்பித்து முதல்ல வந்து திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டுட்டார், தடுத்து ஆட்கொண்ட புராணம், உடனே திருவடி சேவை. எந்த திருவடியை பார்க்கறதுக்கு அந்த திருமாலும் பிரம்மாவும் அவ்வளவு கஷ்டப்பட்டாலோ, யாருடைய பொற்பாதங்களை ஒரு க்ஷணமாவது பார்க்க முடியாதான்னு 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ, அந்த பாத துளி இவர் கேட்காமையே இவர் தலையில் 1 தரம் இல்லை 3 தரம்.
பெருமானோட பாத துளி பட்டா அவ நிலைமை எப்படி இருக்கும்? சுந்தரர் திக்கு முக்காடி போறார், அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு, ஆனா அழறார். பெருமானே, என்னை திருப்பி திருப்பி உன்னை திட்ட வைக்கிறியே, யாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை திட்டிருப்பேனா? எப்ப பார்த்தாலும் உன்னை கிழவான திட்டுறேன், பித்தான்னு திட்டுறேன். இந்த இந்த பாவத்திலேருந்து என்னை காப்பாத்திவிட நீ தான் வரேன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துரு அப்படின்னா என் பெருமான் சிரிச்சுட்டே அவருக்கு அருள் புரிஞ்சு மறைஞ்சு விடுறார். இந்த ஆனால சுந்தரரோட கதை இருக்கு இல்லையா, என் பெருமானும் சுந்தரரும் விளையாடுற விளையாட்டு இருக்குது பாருங்களேன். நம்ம என்னவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுற மாதிரி இதை நான் படிக்கும்போது நினச்சிருந்தேன். ஏன்னா இவருக்கு வந்து அப்பா அம்மா யாரும் இல்லை, திட்டத்துக்கு யாரும் இல்லை. திட்டு திட்டு வாங்கணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்ததோ என்னமோ, இல்லை இந்த குட்டி குட்டி சீண்டெல்லாம் எல்லாருமே ரொம்ப அவரை வெரி ஹை பெடஸ்டலில் வச்சு ஆஹா என் பெருமானேன்னு தப்பு போட்டுக்கிறோம் இல்லையா, விளையாடி பார்க்கணும்னு ஆசை இருந்ததோ என்னமோ, அதுக்காக சுந்தரரோடு எப்படி விளையாடினாரான்னு தோணித்து எனக்கு. போக போக இருக்கிறதுலாம் இன்னும் ரொம்ப ரசமான அனுபவங்கள். ஆக இவர் அங்கே திருவதிகையிலேருந்து கிளம்பி நேராக இதுக்கு போகிறார், சிதம்பரத்துக்கு. சிதம்பரத்தில் எப்பேற்பட்ட ஸ்தலம், என் பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடின்ருக்கிற அற்புதமான ஸ்தலம். தில்லையோட மண்ணை மிதிக்கிறதுக்கே எல்லாரும் அவ்வளோ ஆசைப்படுவா. அங்கே போயிட்டு பரவச நிலையில் இருக்காராம். அவர் எப்படி வந்து அங்கே தில்லையில் அம்பலத்தான பார்த்தார் அப்படி, அந்த தரிசனத்தை எப்படி பார்த்தாருங்கிறத பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார். அவர் அங்கே பெருமானை பார்த்த மாத்திரத்தில் அவரோட அஞ்சு புலன்களும் ஒரு புலனாக எடுத்தான், கண்ணாக எடுத்தான். காது கேட்கலையாம், நாக்கு எதையுமே உணரலையா, வாய் பேசலையாம், உடம்புல ஸ்மரணை இல்லையா, அந்த கண்ணால் அப்படியே அள்ளி 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 பருகிறாராம் அவரோட அழகை. அதே மாதிரி நான்கு கரணங்கள், மனம் புத்தி அகங்காரம் சித்தம், நாலுமா சேர்ந்து வெறும் சித்தம் மட்டும், சித்தமெல்லாம் சிவமயம் நிறைஞ்சு சிவனை பார்த்துட்டு இருக்காராம். சத்வ ரஜஸ்தமோ மூன்று குணங்கள் எல்லாம் மறைஞ்சு வெறும் சுவாமி மேலே இருக்கக்கூடிய சாத்வீகமான குணம் அன்பு பொழியறதான். தன்னை மறந்த ஆனந்த பெருநிலையில் என் பெருமானோட அழகை கண்டு கழிக்கிறாராம். சும்மாவா சொன்னார் அப்பர் பெருமான், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதையும் மாநிலத்தே. இவாளே தான் பிறவி வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னவா, அவ சொல்றா இந்த அழகை எனக்கு பார்க்க கிடைக்கும்னா பெருமானே நான் பிறந்து வரத்துக்கு ரெடின்னு. அப்பேற்பட்ட அழகு இல்லையா, அந்த அழகில் மெய் மறந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு திருவாரூருக்கு போகணும் அப்படிங்கிற உத்தரவு வருது. ஸோ தில்லையிலேருந்து கிளம்பி திருவாரூர் போகிற வழியில் சீர்காழியம்பதி சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட ஞான சம்பந்த பெருமான் ஞான குழந்தையோட ஞாபகம் வரும். அந்த குழந்தையோட ஸ்தலம் இல்லையா, திருவதிகளை எப்படி கால் வைக்க இவர் தயங்கினாரோ சீர்காழியம்பதியிலும் கால் வைக்க தயங்குறார். எப்பேற்பட்ட மகான் வாழ்ந்த இடம் இது அப்படின்னு ஊரை சுற்றிண்டு போக வெட்ட வெளியில் தோணியப்பர் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாராம். நீ வராட்டா என்ன சுந்தரா, பார்த்துக்கோ நான் இப்படி தான் இருக்கேன் அந்த கோவிலில் அப்படின்னு தரிசனம் கொடுக்குறாராம். மெய் மறந்து கூத்தாடுறார் இவர், பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் சீர்காழியம்பதியில் இருக்கிற என் பெருமானை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பதிகம் பாடுறார். திருவாரூருக்கு நேராக போயிடுறார். இப்போ என் பெருமானுக்கு இவர் மேலே அன்பு பொங்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். ரொம்ப இவனை நம்ம டீஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் இனிமேல் நன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணுறார், திருவாரூரில் இருக்கப்பட்ட ஒருத்தர் ஒருத்தர் கனவுலையும் என் பெருமான் வர்றார். சொல்கிறார், நான் உத்தரவு போட்டதுனால என்னுடைய தோழன் வந்துட்டுருக்கான் உங்களை பார்க்க திருவாரூருக்கு, எல்லாரும் அவனுக்கு வரவேற்பு கொடுங்கோ அப்படிங்கிறான். ஒருத்தர் கனவுல ரெண்டு பேர் கனவுல வந்தா பரவாயில்ல, ஊர்ல இருக்கிறவா அத்தனை பேர் கனவுலையும் வந்துடுச்சு இல்லையா, அத்தனை பேரும் ஆஹா என் பெருமானே வந்து சொல்லணும்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும் அப்படின்னு ஊர் முழுக்க விழா கோலம். எங்க எல்லா மங்களவாத்தியங்கள் முழங்கிறது, எல்லா மாவிலை தோரணங்கள் கட்டி இருக்கு, ஊர் முழுக்க அடைச்சு பந்தல் போட்டிருக்கா. ஊர்ல இருக்க மிகப்பெரிய ஆள்லாம் வந்து கையில வந்து அவருக்கு வந்து பூர்ண கும்பம் எடுத்துட்டு ஊர் எல்லையில் காத்துருக்கார். இவர் ஒன்றுமே தெரியாமல் வர்றார். சுந்தரர் பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறார். என்னப்பா இது, நம்ம சும்மா தானே வரோம், இவாள்லாம் யாருன்னொன்னே அவள்லாம் சொல்கிறா, உங்களை வரவேற்பதற்காக எம்பெருமான் எங்களை எல்லாம் இங்கே அனுப்பிச்சிருக்கார் அப்படிங்கிறார். அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. இப்படியா எம்பெருமான் எனக்கு இப்படி ஒரு அருள் பண்ணானா அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். அதில் கேட்குறார், அரையன் இருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். அறையன் இருக்கிற இடம் பாயுது, அவர் என்னையும் ஆழ்வரா அப்படின்னு கொஞ்சம் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறார். நேராக திருவாரூர் கோவிலுக்கு போகிறார். திருவாரூரில் போய் பார்த்தாக்க அந்த அங்கே எம்பெருமானை பார்த்த உடனே அழகுனா அழகு தியாகராஜ பெருமான், இந்த தரிசனத்துக்காக தானே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு காத்துட்டுருக்கார். இதை ஏன் சொல்கிறேன்னா, திருவாரூருக்கும் சுந்தரருக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன்.
இந்த திருவாரூர் அற்புதமான பதி வந்து சுந்தரர் அங்கே இருந்ததுனாலயா, இல்லை இந்த திருவாரூர் இப்பேற்பட்ட பதியாக இருந்ததுனால சுந்தரனாருக்கு அங்கே அவ்வளோ பெருமையா அப்படின்னு நம்ம டவுட் பண்ணுற அளவுக்கு திருவாரூரும் சுந்தரரும் பின்னி பிணைஞ்ச இரண்டு விஷயங்கள். அப்போது இந்த சுந்தரர் வந்து தியாகராஜ பெருமானை போய் பார்த்துட்டு அற்புதமாக பதிகம் பாடுறார். ஒரு அசரீரி வாக்கு ஒன்று வருது, அதில் வந்து சொல்கிறார், உமக்கு நண்பனாய் எம்மை தந்தோம் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்னாக்கா, நான் உன்னை நண்பனாக எடுத்துக்கிறேன்னு சொல்லலை, உனக்கு நண்பனாக நான் என்னை தந்தேன் அப்படிங்கிறார். அதிலிருந்து இவருக்கு பேர் வந்து தம்பிரான் தோழர் அப்படின்னாச்சு. திருவாரூரே இவர் தள்ள வச்சுண்டு கொண்டாடுறது. ஏன்னா இந்த அசரீரி வாக்கு எல்லாருக்கும் கேட்டுது. ஆஹா, இவர் தம்பிரான் தோழர், எம்பெருமானே இவர் தன்னோட தோழர்னு சொல்லிட்டா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறா. ரொம்ப பரம சௌக்கியமாக அவர் அங்கே இருந்துட்டுருக்கார். இன்னும் உத்தரவு வரல வேறு ஸ்தலத்துக்கு போக சொல்லி, திருவாரூரில் இருந்துட்டுருக்கார். ஒரு நாளைக்கு திருவாரூர் கோவிலில் அங்கே எம்பெருமானை பார்க்க காத்துட்டுருக்கார். அப்போது ஒரு பெண்கள் கூட்டம் ஒன்று வருது. ஏதோ ஒரு உந்துதலில் தலை நிமிந்து பார்க்குறார். பார்த்தா அதுக்கு நடுவில் ஒரு பெண், அழகே வடிவாக ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணை வந்து பார்த்த உடனே இவர் மனசு அவள் மேலே ஈர்ப்பு வருது அவருக்கு. என்னடா நம்ம மனசு அலப்பாயதே முள்ள பக்கத்தில் இருக்கவாள்கிட்ட கேட்குறார், அந்த பெண்மணி யார் அப்படின்னு. உடனே அவள் வந்து பறவைன்னு பேர், பறவையாருன்னு பேர், ருத்ரகடிகேர் மரபில் வந்தவா, அவள்லாம் சிவபெருமானுக்காகவே தன்னோட வாழ்க்கையை கொடுத்தவா, அவள் கிட்டலாம் யாரும் போயிட முடியாது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கோ அப்படிங்கிறா. தெரியறது அவளுக்குலாம் இவருக்கு கொஞ்சம் மனசு சபலப்படுறதுன்னு. இவர் வந்து அப்படியான்னு கேட்டுக்கிறார். அதே சமயத்தில் பறவையாரும் இவரை பார்த்து விடுறார். அன்றைக்கி ரெண்டு பேருக்குமே ராத்திரி தூக்கம் வரல. அவளும் நினச்சிக்கிறா, என் பெருமானே உன்னோட அழகை தவிர எந்த அழகுலையும் மயங்காத நான் ஏன் அவரை பார்க்குறேன். நான் கேட்டேன் இவர் யாருன்னு விசாரித்தேன், எல்லாரும் சொல்கிறா அவர் உங்களோட தோழராமே, அவர் சுந்தரர்னு பேரா, அவரை நீங்கள் தடுத்து ஆட்கொண்டேலாம், என்ன அழகாக இருக்கார், ஏன் என் மனசை அலப்பாயிருதுன்னு பறவையார் இங்கே தவிச்சுருக்கா தூக்க வராமல். அந்த சுந்தரர், என் பெருமானே நீ என்னை தடுத்து ஆட்கொண்டியோன்னு கல்யாணத்து பொழுது, இப்போ வந்து என்னை திருப்பி இந்த மனசை அலப்பாய விடுறியே, இந்த தடவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு பறவையாரை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், நீ தானே என்னோடய தோழன்னு சொன்ன, எனக்கு பறவையாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற. அதை கேட்டு நீ என் பெருமானும் சரிங்கிறார், பறவையார் தானே, நான் கவலைப்படாத, நான் தூது போகிறேன் அப்படின்னு நேராக பறவையார்கிட்ட தூது போகிறார். பறவையாரே, என்னோடய தோழன் இருக்கான் இல்லையா சுந்தரன், உன் மேலே ஆசைப்பட்டுட்டான், பேசாமனே அவனை கல்யாணம் பண்ணிக்கோயேன் அப்படிங்கிறார். பெருமானே சொன்னக்கப்புறம் அவன் என்ன சொல்ல முடியும், சரி சுவாமிங்கிறார். இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தணுமே, இவர் வந்து சிவவேதியர் குலம், அவர் ருத்ரகணிகையர் குலம், என்ன பண்ணுறார் என் பெருமான், வேறு வேலையே இல்லாத மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த திருவாரூரில் அந்த டைமில் பிறந்தவாள்லாம் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கான். எல்லார் கனவுலையும் என் பெருமான் திரும்பியும் வரார். இந்த தடவை என்ன சொல்கிறார், என்னோட தோழன் சுந்தரனுக்கு பறவையாரை கல்யாணம் பண்ணி வைங்கோ. இதே மாதிரி ஒருத்தர் கனவு ரெண்டு பேர் கனவு இல்லை, ஊரில் இருக்கிற அத்தனை பேர் கனவுலையும் போய் பறவையாருக்கும் சுந்தரருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கோங்கிறா. அடுத்த நாள் காலம்புற அற்புதமாக தியாகராஜ பெருமான் சந்நிதியில் பறவையாருக்கும் சுந்தரருக்கும் திருமணம் நடக்கிறது. இவாளோட இல்லறம் நல்லறமாக தொடங்குறது. ரெண்டு பேருமே சிவபக்தி இல்லையா. பறவை நாச்சியாரை பற்றி சொல்லும்போது சேர்க்கிறார், சொல்கிறார், அப்பேற்பட்ட தானமாக அவள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், அவாத்தில் தினம் ஆட்கள் வந்து போயிட்டே இருக்கா, அவளை கொதிச்சுட்டே இருக்கு. பறவையாரும் சிவநெறி ஈடுபட்டு தொண்டில் ஈடுபட்டுருக்கா, இவர் கேட்கவே வேண்டாம், அற்புதமாக கொடுத்தனம் பண்ணின்னுருக்கா. ஒரு நாளைக்கு தியாகராஜ பெருமான் கோவிலுக்கு சுந்தரர் போகிறார். நல்ல கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார் இல்லையா சுவாமி, திருப்தியாக போயின்னுருக்கார். தேவாசிரிய மண்டபம் கண்ணில் படுறது. தேவாசிரிய மண்டபம் பார்க்கடல் பொங்கி எழுந்தா மாதிரி இருக்கு. அன்னைக்கு அத்தனை சிவனடியார்கள் அங்கே நெற்றி முழுக்க விபூதி பூசிண்டு வெள்ளவளேர்னு, எல்லாரும் உள்ள மனசும் வெள்ளை, வெளியில் அகம்புறம் ரெண்டுமே வெள்ளவளேர்னு இருக்கு அவளுக்கு. அவளை பார்த்து இவர் தயங்குறாராம், ஆஹா இப்பேற்பட்டவா இங்கே இருக்காளேன். அவள் மனசில் ஒலிச்சுன்னு சிவன் நாமம் கடலோட இறைச்சலை வேற விட பெருசாக கேட்குறதான். தேவாசிரிய மண்டபம் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு நடுவில் விரண் மிண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அற்புதமான நாயன்மார். அவரோட கதையை நம்ம சரித்திரத்தை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். விரண் மிண்டர் அங்கே இருக்கார். விரண் மிண்டர் சுந்தரரை பற்றி எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கார். சுந்தரருக்குன்னு பை திஸ் டைம் நிறைய கும்பல் சேர்ந்து கொடுத்தோம். ஏன்னா இவர் சிவபெருமான்கிட்ட கேட்டு பறவை யாரும் கல்யாணம் பண்ணிட்டார். எப்போ பார்த்தாலும் அழகாக இருக்கார் இல்லையா. சிவனடியார்கள்னால் ஒரு காஷாயம் தரிச்சுண்டு, ஜடாமுடி போட்டுண்டு, கழுத்தில் ருத்ராட்ச மாலை போட்டு பார்த்து பழகிடுது இல்லையா. இங்கே ஒருத்தர் பட்டும் பீதாம்பரமும் கிரீடமாக வச்சுருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் அவர் மேலே ஆசை. அழகு வேற, சுந்தர ரூபம், பதிகங்கள் வேற அற்புதமாக பாடுறாரு, கேட்கணுமா, நிறைய ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு. எல்லாரும் பின்னாடி வந்துட்டுருக்கா. விரண் மெண்டர் அவர்கிட்ட மனசால் பேசுகிறார், சுந்தரா முதல்ல இங்கே வா,
இங்கே வந்து பாரு சுந்தரா, எப்பேற்பட்ட அடியார்கள் இருக்கார் பார். இவர் தெரியறதா, இவர் திருநீலகண்டத்து குயவர். திண்டிவராயின் திருநீலகண்டம்னு அவளுடைய வைஃப் சொன்ன சத்தியத்துக்காக மற்ற எந்த பெண்ணையும் மனதால கூட நினைத்து வாழ்ந்துட்டுருக்கவர். இவர் பாரு இயற்பகை நாயனார், சிவனடியார் கேட்டார்னு தன்னோட மனைவியவே கொடுத்தார். இவர் பாரு சிறு தொண்டர், சிவனடியார் கேட்டார்னு பிள்ளைய கரியோமுது பண்ணி கொடுத்தார். இவர் பாரு குங்கிலிய கலையன் நாயனார், ஆத்துக்கு நெல் வாங்க வேண்டிய வச்ச காசெல்லாம் குங்கிலியம் போட்டார். வா சுந்தரா, வந்து இவாளை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு போ. நீ இவாளை நமஸ்காரம் பண்ணாதானே உன்னை சுற்றி இருக்கிறவாள்லாம் நமஸ்காரம் பண்ணுவா அப்படின்னு இவர் மனசால பேசின்னு இருக்கார். சுந்தரருக்கு கால் நடுங்கிறது அந்த பக்கம் போக. ஏன்னா அவள்லாம் அப்படி ஒரு யோக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கா, இவர் போக வாழ்க்கையில் இருக்கார். இப்போ போரும் போராத்திக்கு சுவாமியவே தூது விட்டு வர கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். ஸோ தயக்கமாக இருக்குது அந்த பக்கம் போகிறதுக்கு. நேராக என் பெருமானை பார்க்க போகிறதே விரண்மெண்டர் கொதிச்சு எழுந்து கத்துறார். சுந்தரன் எனக்கு புறகு, இந்த அடியார்கள் கூட்டத்தில் நான் அவனை சேர்த்துக்க மாட்டேன். இவாளெலாம் எப்பேற்பட்டவா, இவன் இவாளுக்கு நமஸ்காரம் கூட பண்ணாமல் போகிறான், இவாளை நான் இந்த கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அதோடு கூட உள்ளே போயிட்டே இருக்கும்போது சுந்தரன் மட்டும் இல்லை, இந்த சுந்தரனை ஆட்கொண்டானே அந்த சிவபெருமானும் புறகு. அவனையும் நான் தள்ளி வச்சுட்டேன், சிவனையே நான் தள்ளி வச்சுட்டேன். இந்த அடியார்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒருத்தனை நீ ஆட்கொண்ட காரணத்துக்காக உன்னையும் தள்ளி வச்சுட்டேங்கிறார். இவர் காதில் இதை விழறதை உள்ள பெரு தியாகராஜ பெருமான்ட்டு போய் கேட்குறார். பெருமானே, இது என்ன சோதனை பெருமானே, இப்படி சொல்கிறாரே விரண்மெண்டர் அப்படின்னு ஒன்று சிவபெருமான் சொல்கிறாராம். சுந்தரா, எனக்கும் உன்னை பார்த்து பயம், என்னையும் திட்டுறான் அப்படிங்கிறான். அப்புறம் சொல்கிறான், கவலைப்படாத, நல்ல சிவனடியார்களை எப்படி இது பண்ணுறான் பற்றியாம, அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னோடய அடியார்களை பிடிக்கும், அவன் அந்த அடியார்களை வணங்கிட்டு தானே என்னை வணங்குறான், அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சுந்தரா, நான் அவனை எதுக்கு திரும்ப பூலோகத்துக்கு அனுப்பிச்சேன், இவாளை பற்றி பாடுறதுக்கு தாண்டா அனுப்பிச்சேன், அழகாக பாடு, நிலச்சி நிற்கக்கூடிய பதிகமாக பாடு அப்படின்னோடனே இவர் சொல்கிறார். விரண்மெண்ட நாயனார் தான் தெரியாமல் பேசுகிறார்னா நீங்களும் இப்படி பேசுகிறீங்களே சுவாமி, எனக்கு அடியார்கள்னாலே என்னன்னு தெரியாது, இப்படி யோக வாழ்க்கை வாழ்ந்து உங்களை அடைய எப்படி அடையணும்னு கூட எனக்கு தெரியாது, என்ன போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னோடனே, கவலைப்படாது சுந்தரா, நான் உனக்கு எடுத்துத்தரேன். அவர் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதாவது இவருக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்தில் இருந்த அடியார்களுடைய சரித்திரம், இவரோட சமகாலத்தில் வாழ்ந்தவாளுடைய சரித்திரம், எதிர்காலத்தில் வரப்போகிறவாளுடைய சரித்திரம் எல்லாத்தையும் இவருக்கு சொல்லித்தர மனசுக்குள்ளே வர வைக்கிறார். முதல் அடி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறார். அற்புதமான திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற ஒரு பதிகம், தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியே அப்படின்னு தொடங்குற மகா அற்புதமான பதிகம். அற்புதமான பதிகம், திருத்தொண்ட தொகை, 63 நாயன்மார்கள் அழகா வரிசைப்படுத்தி பாடிய அற்புத திருப்பதிகம். அந்த திருத்தொண்ட தொகை இல்லைனா பெரிய புராணம் இல்லை, பெரிய புராணம் இல்லைன்னா நம்ம யாருக்குமே இன்னைக்கு வந்து நாயன்மார்களை பற்றி தெரியாது. சடைய நாயனாரும் இசைஞானியாரும் நாயன்மார்கள் லிஸ்டில் இருக்கான்னு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், சம்பந்த பெருமானோட அப்பா அம்மா இருக்காளா, இல்லைனாக்க நாவுக்கரசர் பெருமானோட அப்பா அம்மா இருக்காளா, அவள்லாம் சேரலையே, இவா சடையனாரும் இசைஞானியார் மட்டும் ஏன் சேர்ந்தான், காரணம் இதுதான். எல்லாரும் சிவபெருமானை பாட இந்த நம்பி ஆரூரன் சுந்தர அடியார்களை பாடுறார். எப்படி பாடுறார், சாதாரணமாக பாடலை, வெறும்ன வரிசை படத்தில் அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடுறார். இந்த திருத்தொண்ட தொகையை பாடக்கூடிய பிள்ளையை பெற்ற காரணத்தினால அற்புதமான நாயன்மார்கள் பதவி இசைஞானியாருக்கும் சடையனாருக்கும். சுவாமி இதில் தான் சந்தோஷப்படுறாராம், என்னுடைய அடியவர்களை யார் பாடுகிறார்களோ அவர்கள் பால் என்னுடைய அன்பு மிகுதியாகிறது அப்படிங்கிறார். அடியவர்களுக்கும் அடியவர்களுக்கும் அடியேன் அப்படிங்கிறார் சுவாமி.
இந்த திருத்தொண்ட தொகையை பாடின உடனே விரண்மிண்ட நாயனாருக்கு சந்தோஷம் தாங்கலை. சும்மா பாடலையே, அடியாருக்கும் அடியேன்னு பாடி எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டாரு, அவரையும் விடலை, விரண்மிண்ட நாயனாரையும் லிஸ்ட்டில் சேர்த்துட்டார். சந்தோஷம் தாங்கலை. ஓகே ஓகே சுந்தரா, நீ அடியாருக்கும் அடியேன்னு பாடின இல்லையா, சேர்த்துட்டேவா, நீயும் அடியார்கள் இதை சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம், ரெண்டு பேரும் ஆற தழுவிக்கிறா. அற்புதமான திருத்தொண்ட தொகை அங்கே அரங்கேறுறது. இவா கொடுத்தனம் பண்ணின்னு இருக்கா. அதோடு கூட சுந்தரர் ஒரு ஒரு ஸ்தலமாக போய் எம்பெருமான தரிசனம் பண்ணின்னு இருக்கார். இது வந்து சுவாமி அவருக்கு கொடுப்பார் எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இங்கே திருவாரூரில் இவாம் வந்து எப்பயுமே கல்யாண கோலம், திறந்த வீடு, அடியார்கள் வந்துட்டே இருப்பா, சாப்பிட்டுட்டே இருப்பா, உலை கொதிச்சுட்டே இருக்கும், இந்த மாதிரி நிலைமை. இவாருக்கு வேணுங்கிற நெல் பருப்பு அரிசி எல்லாம் யார் யாரோ கொண்டு வந்து கொடுப்பான். குண்டையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் குண்டையூர் கிழார் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து இவாளுக்கு எப்பயும் நெல் மூட்டை அனுப்புவார். அவருக்கு அப்போ ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, அந்த வருஷம் விளைச்சல் இல்லை, இவாளுக்கே இன்னும் ஒரு வாரம் கூட நெல் தங்காது, இவாளுக்கு கொடுக்குற அளவுக்கு நெல் இல்லை இவர்கிட்ட. ரொம்ப கவலைப்படுறார் குண்டையூர் கிழார். நினச்சிண்டு சுவாமி கிட்ட வருத்தப்பட்டு, சுவாமி சுந்தரருக்கு கொடுக்க எங்கிட்ட நெல் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு படுத்துக்கிறார். படுத்து எழுந்து படுத்துட்டு காலங்காத்தால வாச தெளிக்க வாச கதவு அந்த மாமி திறக்கிறா. அலறிண்டு ஓடி வரா, மலை மலை மலைங்கிறான். என்ன மலை அப்படின்னாக்க, தெரு முழுக்க நெல் மலை மலை மலையாக குமிஞ்சிருக்கு. இவர் வெறும்னு நினச்சிருந்தார் பெருமானே உன் தோழன் சுந்தரனாருக்கு கொடுக்க நெல் இல்லைன்னு. மலை மலையாக கொண்டு வந்து கொட்டுட்டார் என் பகவான். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நான் சும்மா நினச்சிட்டு தானே படுத்தேன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவா எல்லாட்டையும் சொல்கிறார். ஒருத்தரும் ஒரு நெல்லை தொடப்படாது, இது நான் சுந்தரனாருக்காக வேண்டிண்டு கிடச்ச நெல், நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன், எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு தெரியல, மலை மலையான குமிஞ்சிருக்கு. இவர் எழுந்து சுந்தரனாரை பார்க்க போகிறார். அதே சமயத்தில் சுந்தரனாருக்கும் சொப்பனம் வந்திருக்கு. இந்த இவன் குண்டையூர் கிழார் இருக்கானே, அவன் நெல் கொடுக்கணுமா, அவன்கிட்ட நெல் இல்லைன்னு சொன்னான்ப்பா, வருத்தப்பட்டான், நான் கொஞ்சம் மலை மலையாக இறக்கியிருக்கேன், போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். இவர் அவரை பார்க்க வரார். ரெண்டு பேரும் திருக்கோளிலி அப்படிங்கிற இடத்துல பார்த்துக்கிறா. சுந்தரனாரும் இவ்வளோ எதிர்பார்க்கல. அப்போ சொல்கிறார் குண்டையூர் கிழார், என்ன பண்ணணும்னு தெரியல சுவாமி, மலை மலையாக குமிஞ்சிருக்கு சுவாமி அப்படின்னு. உடனே கண்டுக்கவே இல்லை சுந்தரனார், அவருக்கு தான் இருக்கவே இருக்கேன், ஒரு பதிகம் பாடுறார், நீள நினைந்தடியேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தில் அவர் சொல்கிறார், ஆள் இல்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே, எம்பெருமானே நீ வாட்டுக்கு உனக்கு எல்லாம் இருக்குது, குபேர சம்பத்து இருக்குது, நெல் ஒரு பிடி கெட்டால் நீ இப்படி வாரி வாரி கொடுப்ப, என்கிட்ட யாருப்பா இருக்கா, யாருப்பா அதை தூக்கின்னு வருது, நான் திருவாரூரில் இருக்கேன், அவர் கேட்டது நெல் எனக்காக, நீ எங்கே இறக்கியிருக்கணும், திருவாரூரில் தானே இறக்கியிருக்கணும், குண்டையூர்லையே இறக்கின, கொண்டு வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி விடு, எல்லாத்தையும் எங்கள் ஆத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்ட்டு திரும்பி கூட பார்க்காம இவர் போகிறாராம். குண்டையூர் குழாருக்கு ஆச்சரியம், எதை பார்த்து ஆச்சரியப்படுறதுனே தெரியல, என்னடா உன்னுடைய அடியாருக்கு நெல் இல்லைன்ன உடனே நெல்லை மலமலையாக குவிச்ச என் பெருமானோட கருணையை பார்த்து நான் வியக்கிறதா, இவர் எவ்வளோ சௌஜன்யமாக ஆள் அனுப்புன்னு பதிகம் பாடிட்டு போகிறாரேன்னு நினைக்கிறதா அப்படின்னு திக்பிரம் அடிச்சுட்டு இவர் ஆற்றுக்கு போகிறார். அப்போ சுந்தரனார் பாடின பதிகம் தான் அற்புதமான பதிகம், நீள நினைந்தடியே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம். அங்க குன்று குன்றாக இறங்கி இருக்கு. இவர் பதிகத்தை பாடிட்டு இவர் ஊருக்கு போயிட்டார். குண்டையூர் கிழார் என்ன பண்ணணும்னு தெரியாம அவரும் ஆத்துக்கு போயிட்டார். ராத்திரி வருது, தொட்டு கண்ணுல ஈசிக்கிற மாதிரி அப்பிக்கிற மாதிரி மை இருட்டு, சுழுந்து ஏத்தினா கூட பட்டுன்னு அணைஞ்சு போயிடுறது, அந்த மாதிரி ஒரு இருட்டு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இடுப்புக்கு கீழே அளவுக்கு தான் உயரம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் கச்ச 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 கச்சன்னு மூவ் பண்ணுற சத்தம் கேட்கறது. இவாளெல்லாம் ஊர்க்காரெல்லாம் கிட்டக்க போக பார்க்க, நம சிவாயம் நம சிவாயம், சிவபெருமானோட ஏவலில் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம், இந்த நெல்லை நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், எங்களை சோதிக்கிறதுக்கு யாரும் பக்கத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஊர் மொத்தமும் உள்ளே அடங்கி இருக்குது. ராத்திரியோட ராத்திரியா சிவ கணங்கள் அந்த நெல்லை அத்தனையும் குண்டையூர்லேருந்து கொண்டு போய் திருவாரூரில் இறக்கியாச்சு. காலம்புற பொழுது விடியறது. குண்டையூரில் கதவை திறந்தா பெருசாக இருந்த மலை கம்மியாகி கொஞ்சோண்டு குட்டி குட்டி குன்று குன்றாக இருக்கா வாத்து வாசலில்,
திருவாரூர்ல கதவை திறந்தவாள்லாம் எல்லாரும் அலறி அடிக்கிறா. எல்லாரத்து வாசலையும் நெல் மலை கொண்டு வந்து வச்சாச்சு சிவகணம். பறவையார் சொல்கிறாரா, நல்ல வேலை இத்தனை நெல் வந்த உடனே ஊரில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் நான் பங்கீடு பண்ணி தரணுமே, அந்த பெரிய வேலை இருக்கேன்னு நினச்சேன். அதையும் இந்த சிவகணங்களே அழகாக ஊர் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. ஒரு வருஷத்துக்கு என்ன நெல் வேணுமோ எல்லாருக்கும் சப்ளை. இதுதான் சிவனடியார் பக்கத்தில் இருக்கிறது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொழியுமாம், தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒருத்தர் நல்லவராக இருந்தால் அவருக்கு பெய்கிற மழையில் எல்லாரும் நினைஞ்சுக்கலாமா? இங்கே ஒரு சிவனடியாருக்கு என் பெருமான் பண்ண அருள். குண்டையூரில் இருக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நெல் கிடச்சாச்சு, திருவாரூரில் இருக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நெல் கிடச்சாச்சு. அற்புதம். அடுத்த அற்புதத்துக்கு போகலாம். நிறைய பதிகங்கள் இருக்குது, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. நான் வந்து சில அற்புதங்களை மட்டும்தான் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நேராக அங்கேருந்து கிளம்பி இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்தலமாக போயின்ட்டுருக்கார் இல்லையா, திருப்பாச்சில் ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறார். இந்த ஊர் பேர் சொன்னோடனே உங்கள் எல்லாருக்கும் சம்பந்த பெருமான் அந்த ஊர் மன்னவனோட குழந்தைக்கு பதிகம் பாடி அந்த குழந்தையோட உடம்பை சரியாக்கின அந்த இது உங்களுக்கு தெரியும், அந்த கதை உங்களுக்கு தெரியும். அங்கே போயிட்டு இது திருப்பாச்சில் ஆசிரமம் போகிறதுக்கு முன்னாடி திருப்புகலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறார். திருப்புகலூரில் போய் இவர் சுவாமியை தரிசனம் பண்ணின்னு இருக்கும்பொழுது ஊர்லேருந்து மெசஞ்சர் வரா. என்ன மெசஞ்சர் அப்படின்னே, பங்குனி உத்திர திருவிழாவர் தான், பறவையார் கொஞ்சம் ஸ்வர்ணம் கேட்குறா. ஸ்வர்ணம் எதுக்குன்னாக்கா வர்றவா எல்லாருக்கும் தங்க காசு கொடுக்கணும், பங்குனி உத்திர திருவிழாக்கு எல்லோரும் கூடுவான். அதோடு கூட சேர்த்து சேர நாட்டுக்கு போய் மிளகு வாங்கணும், ஏலக்காய் வாங்கணும், பச்சைக்கற்பூரை வாங்கணும், இதுக்கெல்லாம் பைசா வேணுமா, ஸ்வர்ணம் வேணும்னு சொல்லிட்டா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் இல்லையா? பறவைராச்சியார் மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தால் ரொம்ப ஜாலி, எது வேணாலும் ஆத்துக்கார்ட்ட சொல்லிடலாம். ஆத்துக்கார் என்ன பண்ணுவார், நேராக அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டுருவார். இந்த தடவை ஆத்துக்கார் கேட்கக்கூட இல்லை, அப்படியா சொன்ன வேணும்னு கேட்குறாளா, சரி இப்போ ரொம்ப கண்ணை அசந்து தூக்கம் வருது, தூங்கி எழுந்துட்டு நான் என் பெருமான்ட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தின்ன ஜில்லுன்னு இருக்குது, படுக்கிறதுக்காக கொஞ்சம் செங்கல் அடுக்குங்கோ அப்படிங்கிறார். செங்கல் அடுக்கிவிட்டு அந்த வெண்பட்டு வஸ்திரம் போட்டுன்னு இருக்கார் இல்லையா, அதை உதறி செங்கல் மேலே போட்டுட்டு கண்ணை மூடின்ட்டு கொஞ்சம் நேரம். ஆனால் அவர் வந்து எப்பயுமே சிவத்தியானம். சுந்தரர் வந்து இதெல்லாம் பண்ணுறாரே அப்படிங்கிறதுனால அவரோட பக்தியை வந்து நம்ம துளி கூட ஒரு மாத்து கூட கம்மியாக நினைக்கப்படாது. 24 மணி நேரமும் சிவ ஜபம் உள்ளே ஓடிட்டே இருக்கு. சிவனை திருப்பகலூர் சிவனை நினச்சிட்டு செங்கல் படுத்துட்டு கொஞ்சம் நேரத்தை களைப்பு முடிஞ்சாச்சு எழுந்துக்கிறார். எழுந்து மேலே போத்திக்கலாமேன் வஸ்திரத்தை எடுத்தா கீழே வச்ச செங்கல் அத்தனையும் பல 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 பலான்னு மின்றது. அத்தனை தங்க பாலங்களாக மாறிடுத்து, கேட்க கூட இல்லை. ஆச்சரியப்படுறார் இவர் சுந்தரர், என் பெருமானே உனக்கு இவ்வளோ கருணையா, ஒரு பதிகம் கூட நான் இன்னும் பாடலையப்பா, இது குடுன்னு கூட கேட்கலையே, நினச்சிண்டு படுத்ததுக்கு கொடுத்தியா அப்படிங்கிறார். சுற்றி இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிடுறார். இதுதான்ப்பா சிவன், கேட்கக்கூட வேண்டாம்ப்பா, மனசால் நினச்ச உடனே கொடுக்குறான் பத்தியா. இம்மைக்கு மட்டும் இல்லை மறுமைக்கும் உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பான். அந்த சிவனோட காலை எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அழகான ஒரு பதிகம் பாடுறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் அப்படின்னு தொடங்குற பதிகம். தங்க கட்டிகள் எல்லாம் பறவையாருக்கு அனுப்பிச்சு மகா அற்புதமாக பங்குனி உத்திர திருவிழா நடக்கிறது. இவர் இவரோட க்ஷேத்ராடனத்தை தொடர்றார். சொன்ன மாதிரி திருப்பாச்சில் ஆசிரமத்துக்கு போயிடுறார். அந்த ஊரில் போன உடனேயும் பறவை நாச்சியார் கிட்டேருந்து திருப்பி தூது வருது, திருப்பியும் பொண்ணு வேணும்ன்ட்டுன்னு. நான் வந்து இந்த இந்த தங்கம் கிடைச்ச நிகழ்ச்சிகள்லாம் சேர்த்து சொல்கிறேன், அடுத்தடுத்து நடந்ததுன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு நடுவில் நிறைய டேஸ் பாஸ் ஆகிடுறது. முதல் நாள் கேட்டுட்டு செங்கல் இப்போ தானே சொர்ணத்தாலான செங்கலில் கொடுத்தா திருப்பி எதுக்கு பவுனு அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நடந்தது, நான் சேர்த்து சொல்கிறேன் ரசமாக இருக்கணுங்கிறதுக்காக. திருப்பாச்சில் ஆசிரமம் போனபோது திருப்பி பறவையாட்டேருந்து வந்துடுத்தோம், பொற்காசுகள் வேணும் அப்படின்னு. உடனே அம்மையார் இவர்கிட்ட கேட்டாச்சு, இந்த தடவை இவர் பாடுற திருப்பாச்சில் ஆசிரமத்தில் இருக்கிற சுவாமிக்கிட்ட, ஏன்ப்பா பறவை கேட்டு விட்றாப்பா கொஞ்சம் பொற்காசு கொடுப்பா அப்படின்னாக்கா, அவர் சிவனேன்னு இப்படி உட்கார்ந்துருக்கார் காதிலேயே விழாத மாதிரி. இவர் சொல்கிறார், நான் கேட்குறேனே உன் காதில் விழலையா, பொற்காசு வேணுமா கொடு அப்படிங்கிறார். அசைவே இல்லை.
உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. கொடுக்க மாட்டியோனோ, எனக்கு என்ன உன்னை விட்டால் வேறு ஆள் இல்லையா, நான் வேறு யார்கிட்டயா போய் கேட்குறேன். அந்த சொன்னது தான் தாமதம். அவருக்கு பயம் வந்துடுது, இவன் எங்கேயாவது வேறு யார்கிட்டயாவது போய் கேட்டுற போகிறானே, நம்மளுக்கு இது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுமே அப்படின்ட்டுன்னு ஒரு பொன் மூட்டையை போட்டுடுறார். நல்லா கையில் கிடச்சோன்னு இவருக்கு குசும்பு. இவர் சொல்கிறார், நான் கோச்சிருந்தக்கப்புறம் நீ இதை கொடுத்துருக்க, இது 24 கேரட்டாக இருக்காது, மாற்று கம்மியாக இருக்கும், இதை மாற்ற எனக்கு உரசி பார்க்கணும், இதை உரசி பார்க்குற யார் இருக்காப்பா இங்கே பொற்கொள்ளர்கள் அப்படின்னு உடனே இவெல்லாம் தேடுறா. ரெண்டு பேர் வரா, ஒருத்தர் நெத்தியில் வந்து திருமணிட்டுருக்கார், ஒருத்தர் நெத்தியில் திருநீற்று பட்டையோடு வரார். ரெண்டு பேர் வந்து, நாங்கள் இந்த ஊர்க்காராதா சுவாமி, இந்த இந்த ப இந்த இது மாற்று சொல்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப அழகாக சொல்லுவோம், கொடுங்கோ நாங்கள் மாற்று உரைச்சி பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு உரைச்சி பார்த்து, இது நல்ல தங்கம்தான் அப்படிங்கிறா. சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா. யாருன்னா பாவ சிவபெருமான், திட்டியும் வாங்கிண்டு சொர்ணத்தையும் கொடுத்துட்டு அதை உரசி வேற பார்த்து நல்ல தங்கம்தான்டா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கார். கூட மகாவிஷ்ணுவையும் கூட்டின்னு வந்திருக்கார். அதனால் இப்பயும் அங்கே சுவாமிக்கு மாற்றுரை வரதர் அப்படிங்கிற பேர். அழகு ரசம், சிரிச்சுண்டே இந்த கதையை கேட்கலாம். நிறைய நாயன்மார்கள் கதை கேட்டு நம்மளாம் அழுவோம் இல்லையா. ரசித்து 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 விளையாடி இருக்கா ரெண்டு பேரும். யாராவது சுவாமி கொடுத்த தங்கத்தை போய் உரசி பார்ப்பாளா, இவர் பார்ப்பார், அவரும் வருவார், நான் வந்து நானே உரசி கொடுக்குறேன். அடுத்தது என்ன நடக்கிறது, இங்கேருந்து திருமுதுகுன்றம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகணுன்னு இவர் போயின்னு இருக்கார். திருமுதுகுன்றத்துக்கு எப்படி ஊருக்கு போகணுன்னு தெரியல. அவர் வந்து ரோட்டில் ஒரு அந்தனர் போயின்னு இருக்கார், அவர்கிட்ட கேட்குறார், ஐயா இந்த திருமுதுகுன்றத்துக்கு எப்படி போகணுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், திருக்கூடலை ஆற்றூர் தானே, நான் அங்கே தான் போயின்னுருக்கேன் வா அப்படிங்கிறார். அந்தனரே வயசானவர், கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் இந்த சுவாமிக்கு வயசானவராக வந்தே தான் இவர் டீஸ் பண்ணியிருக்கார். கிழவனார் காது கேட்கல போல இருக்குன்னு சத்தமாக சொல்கிறார், பெரியவரே நான் திருமுதுகுன்றத்துக்கு வழி கேட்குறேன் அப்படின்னு. ஒன்று திருக்கூடலை ஆற்றூர் தானே, வா நான் அங்கே தான் போயின்னு அப்படிங்கிறார். சுந்தரருக்கு தெரிஞ்சு போச்சு, இது என்னமோ லீலா, சரி போய் பார்ப்போன்னு பார்த்தாக்க இந்த வயசானவர் திருக்கூடலை ஆற்றூருக்கு கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். திருக்கூடலை ஆற்றூரில் அற்புதமாக தரிசனம் பண்ணிட்டு பதிகம் பாடிட்டு திருமுதுகுன்றத்துக்கு போகிறார். திருமுதுகுன்றத்தில் இவருக்கு 12,000 பொண்ணு கிடைக்கிறதுக்கு என் பெருமான் ஏற்பாடு பண்ணுறார். கை நிறைய 12,000 பொண்ணு வந்துடுது. இவரும் இன்னும் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் திருவாரூர் போகணும். இவர் வந்து சிவன்கிட்ட சொல்கிறார், என்னப்பா இப்படி கொடுத்துட்டேன், நான் இதை எப்படிப்பா தூக்கிட்டு போகிறது ஒரு ஒரு இடமா அப்படின்னு. உடனே சிவன் சொல்கிறார், கவலைப்படாத, மணிமுத்தாறு ஓடின்னு இருக்கு பத்தியா, ஆற்றுல தூக்கி போட்டுரு, நீ அங்கே போய் திருவாரூரில் போய் கமலாலய குளத்தில் எடுத்துக்கோ. ஆ, மணிமுத்தாரில் தூக்கி போட்டுடணுமா, திருவாரூரில் இருக்கிற குளத்தில் போய் எடு கிடைக்குங்கிறார். நம்மளாம் யோசிப்போம், யோசிக்கலையே, ஒரு க்ஷணம் யோசிக்கலையே சுந்தரர். அப்படியே 12,000 பொண்ணையும் தூக்கி மணிமுத்தாரில் போட்டுட்டு அவர் பாட்டு க்ஷேத்ராடனம் போயின்னு. திருவாரூர் போய் சேர்ந்த உடனே பறவையாருக்கு, என்னடா நம்ம பொற்காசு கேட்டோமே வரலையே அப்படின்னு கேட்ட உடனே சுற்றி இருந்தவாள்லாம் சொல்கிறா, இல்லை இல்லை சுவாமி கொடுத்தார் அவருக்கு, திருமுதுகுன்றத்தில் 12,000 பொண்ணு கிடச்சிது, அது தூக்கி அவர் வந்து மணிமுத்தாரில் போட்டுவிட்டார், கமலாலயத்தில் கிடைக்கணுன்னு. இவர் போய் கேட்குறா பறவை நாச்சியார், என்னமோ நீங்கள் மணிமுத்தாரில் பொண்ணை தூக்கி போட்டேலாமேன். இவருக்கு அது கூட மறந்து போயிடுது, இவ்வளவு தான் அவருக்கு வந்து அது மேலெல்லாம் அட்டாச்மெண்ட்டு. அட்டாச்மெண்ட்டு ஒருத்தரே ஒருத்தர்கிட்ட தான், அவர்கிட்ட தான், அந்த ஸ்வரண கலரில் இருக்காரே அவர்கிட்ட மட்டும்தான். அப்படியா நான் போட்டேன் நான் ஒன்று, ஆமாம் சிவபெருமான் சொன்னார் அங்கே போட்டுவிட்டு கமலாலய குளத்தில் எடுத்துக்க சொன்னார், அப்போ அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், வாங்க போய் கமலாலய குளத்தில் போய் தேடலாம் அப்படின்னு கமலாலய குளத்தில் போய் நின்று பார்த்தா சேரு தான் வருது, ஒத்த பொன்காசு கிடைக்கல. பறவையார் சிரிக்கிறா, நக்கலாக சிரிக்கிறா, நல்ல ஆளியாக மணிமுத்தாரில் போட்டுட்டு கமலாலயத்தில் தேடுறாரு பாரு, எங்கள் ஆத்துக்காரோட சமத்தே சமத்து அப்படிங்கிறா. ரோஷம் பொத்துன்னு வந்துடுத்து சுந்தரருக்கு. உடனே பாடுற பெருமான்கிட்ட, என் பெருமானே பறவைநாச்சியார் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறா, அவன் முகம் வேற வாடி போயிருக்கு, பொன்னால் செஞ்ச மேனியோடே என் பெருமானே அந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்து என் மானத்தை காப்பாத்திடுப்பா அப்படிங்கிற மாதிரி, பொன் செய்த மேனிய நீர் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். அடியேன் இட்டளம் கெடவே.
பதிகத்தை பாடி முடிக்கிறார். குளத்துக்குள்ளே இருக்கவாள்லாம் சந்தோஷமாக ஓடி வரா. கை நிறைய பொண்ணு கிடைக்கிறது, ஒன்று கூட குறையாமல், எண்ணிக்கையில் ஒன்று கூட குறையாமல் 12,000 பொண்ணு கிடைக்கிறது. சும்மா இருக்கணுமோனோ மணிமுத்தாரில் போட்டு கமலாலயத்தில் எடுத்தாச்சு. சும்மா இருக்கணுமோனோ சுந்தரர் சும்மா இருப்பாரா? சந்தேகம். மணிமுத்தாரில் நான் போட்டது நல்ல மாத்து உள்ள பொண்ணு, இந்த கமலாலயத்தில் இருக்கிற பொண்ணு நல்ல மாத்து பொண்ணான்னு தெரியல அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வருது. இந்த எண்ணம் வந்த உடனே எம்பெருமான் என்ன பண்ணிட்டார், என்னையா சந்தேகப்படுறேன்னு அந்த 12,000 பொண்ணோட மாற்ற கம்மி பண்ணிட்டார். இவர் இந்த மாதிரி தேடுறார் யாருன்னு இப்போ நம்ம தும்பிக்கையான் ஓடி வந்துவிடுறார். இந்த சுந்தரரோட இதில் வந்து நிறைய பிள்ளையாருக்கு நிறைய ரோல் இருக்குது. பிள்ளையார் ஓடி வந்து சொல்கிறார், சுந்தரா எங்கள் அப்பா மாற்ற கம்மி பண்ணிட்டா, நீ இந்த மாதிரி நினச்சது தெரிஞ்சு போயிடுத்து, நல்ல தங்கம் இல்லை மாற்று குறைச்ச தங்கம் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றார். அவள் அப்பாவை பற்றி போட்டு கொடுத்துட்றார். இவர் உடனே இன்னொரு பதிகம் பாடுறார், மாற்றை ஏற்றி கொடு மனத்தை காப்பாற்று அப்படின்னு உடனே நல்ல மாற்று பொண்ணாக எம்பெருமான் இவருக்கு கொடுக்குறார். இது வந்து சுந்தரருக்கும் அவருக்கும் உள்ள அந்த தோழமையோட அழகு. இது இதே மாதிரி என்ன ஆகிடுது, ஒரு தடவை திருவோணக்காந்தத்தளி அப்படிங்கிற ஒரு ஊரில் இவர் தான் அடிக்கடி பொண்ணு கேட்குறாரு. இவன் வந்து இப்பயும் வந்து நம்மகிட்ட பொண்ணு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறார், கர்ப்பகிரகத்தில் இல்லாமல் அங்கே இருக்கிற புளிய மரத்தில் போய் ஒளிஞ்சுன்றார். இவருக்கு தான் தெரியுமே, நம்மளுக்கு தான், நம்ம கண்ணுக்கு தான் சிவன் எங்கே இருக்காருன்னு தெரியாது. இவருக்கு நல்லா தெரிஞ்சு கொடுத்து சன்னதியில் சிவன் இல்லைன்னு, புளிய மரத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு போடுத்து புளிய மரத்துக்கிட்ட போய் பதிகம் பாடுறார். பதிகம் பாடினா புளிய மரத்தில் இருக்கிற அத்தனை புளியம்பழமும் அத்தனை கொட்டைகளும் சொர்ணமாக ஆயிடுறது. கேட்டதெல்லாம் கொடுக்குற என் பெருமான், இப்படியெல்லாம் நான் கருணை பண்ணுவேண்டா, என்னை ஆசையாக கேளுங்கோ, மனசுக்குள்ளே என்னை ஸ்தாபிதம் பண்ணிக்கோங்கோ, ஆசையாக கேளுங்கோ, நான் தரேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு இலையிலை பண்ணி காமிச்சது. அப்புறம் அங்கேருந்து தொண்டை நாட்டுக்கு பயணமாகிறார். அந்த இடத்துல ரெண்டு இடத்துல இவருடைய பசியை தீர்க்கிறார் என் பெருமான். இப்படி நடந்து தானே போகணும், அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. 1300 வருடங்களுக்கு முன்பு நடந்ததை நம்ம பேசின்னு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் கிடையாது, கரடு முரடான பாதையில் சுந்தரனாரும் அவர் கூட வர்றவா எல்லாரும் போயின்னு இருக்கா. திருக்குறுகாவூர் அப்படிங்கிற ஊருக்கிட்ட போகும்போது பசி மயக்கம் தள்ளாடுறா. அப்போது அங்கே என் பெருமான் இவா வர்றதை தெரிஞ்சுட்டு ஒரு அந்தன ரூபம் எடுத்து ஒரு தண்ணீர் பந்தல் வச்சு தங்கிறதுக்கு இடமும் வச்சு பொதிச்சோரோட காத்துன்னு இருந்தாராம். இதுதான் என் பெருமான அடியவர்களுக்காக உருகிறது. அவா கால் நொந்துதுன்னா அவருக்கு நொந்து போயிடும், இவா பசியாக இருந்தான்னா அவருக்கு பசிக்கும். பொதிச்சோறு கொடுத்து இவா பசியை ஆத்துறார். இது கூட பரவாயில்ல, இதையும் தாண்டி ஒன்று பண்ணுறார். திருக்கச்சூர் அப்படிங்கிறத கச்சபேஸ்வரர் திருக்கச்சூர் இவா போகும்பொழுது என் பெருமான் பந்தல்லாம் கூட உண்டாக்கலை. இப்படி நினச்சா சொடுக்கில் அவர் எல்லாத்தையும் பண்ணிடலாம். அவர் வந்து தன்னோட அடியார்களை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இங்கே ஒன்று பண்ணுறார். இவா எல்லாரும் வரா, பசியோடு வரா, சாதம் இல்லை தண்ணி இல்லை கலப்பாக இருக்கும்பொழுது அங்கே ஒரு அந்தனர் வரார். அவர் வந்து கையில் ஒரு திருவோடு வச்சுருக்கார். ஆஹா, பசியோடு வந்திருக்கேளா, உங்களுக்கெல்லாம் சாதம் இல்லையா, நான் போய் பிக்ஷை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் வீடு வீடாக போயிட்டு, இந்த மாதிரி நல்ல அடியார்கள் வந்திருக்கா, ஒரு அற்புதமாக பதிகம் பாடுற குழந்தை ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் சாதம் கொடுங்கோ அப்படின்னு வீடு வீடாக போய் பிக்ஷை எடுத்துட்டு வந்து அந்த பிக்ஷை எடுத்த சாப்பாடை அவள் அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுற. நெக்குருகி போகிறார் சுந்தரர். என் பெருமானே, எனக்காக நீ பிக்ஷை எடுத்தியா, நான் என்ன இதுக்கெல்லாம் எதுவுமே தகுதி இல்லாதவனாச்சே, நீ எனக்காக பிக்ஷை எடுத்தியா அப்படின்னு உருகி உருகி அழுது அழுது பதிகங்கள் பாடுறார். அங்கேருந்து அவர் வந்து திருவொற்றியூர் போயின்ட்டுருக்கார் இல்லையா. இதுக்குள்ளே அவருக்கு வந்து கோட்புலியார் அவர் கூட அவருக்கு நட்பு ஏற்படுறது. கோட்புலி நாயனாரோட சரித்திரம் நம்ம பார்த்தோம். கோட்புலியாரை போய் பார்க்குறார். அங்கே வந்து அவருக்கு இரண்டு மகள்கள் இருக்கா. கோட்புலியார் அந்த இரண்டு மகள்களை இவருக்கு திருமணம் பண்ணி வைக்க ஆசைப்பட இவர் சொல்லிடுறார், அவள் ரெண்டு பேருமே என்னுடைய குழந்தைகள், அவளுக்கு நான் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிடுறார். அங்கே தான் இந்த நம்மளோட விநாயக பெருமான் இன்னொரு லீலை பண்ணுறார். இவர் கோயிலுக்குள்ளே போக பார்க்க அங்கே என் பெருமானி பிராட்டியும் இல்லை, எங்கேன்னு கேட்டால் இவர் காமிச்சு கொடுத்துட்றார். அங்கே பாரு, வயலில் நாற்று நட்டுன்னு இருக்கா ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்தா நாற்று நட்டுன்னு இருக்கா பெருமானும் பிராட்டியும். இவர் பாடுறார், ஐயா நாற்று நட்டது போகிற உள்ளே வரும், நாளைக்கு போய் நட்டுக்கோங்க, நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்க. சீஃப் வந்திருக்காராம், அவர் உள்ளே வந்துடணுமா சுவாமி, கட்டுப்பட்டு சுவாமியும் உள்ளே வந்தார். சர்பத்துக்கு கோவம் வந்துடுறது கழுத்தில் இருக்கிறது, இவரையா நீ வந்து இப்படி மிரட்டுறேன்னு அது வந்து படுத்துன்றிருத்தும். அப்போ இவர் அழகான பூனானாவதோர்னு ஒரு பதிகம் பாடி அந்த இது மறைஞ்சு அந்த தரிசனம் பண்ணுறதுலாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து நம்மளுடைய தொண்டை மண்டலம் திருவொற்றியூர். இங்கே இன்னொரு திருப்பு முனை இவருக்கு. திருவொற்றியூரில் வந்து என் பெருமான அற்புதமாக தரிசனம் பண்ணின்னு இருக்கார். இங்கே திருவொற்றியூரில் ஒரு பெண் ஒருத்தி இருக்கா, சங்கிலி நாச்சியார் அப்படின்னு பேர். இவா யாருன்னா அந்த அணிந்திதையோட மறு பிறப்பு. இவா இங்கே வந்து வேளாளர் மரபில்
ஞாயிறு கிழார் அப்படிங்கிறவருக்கு மகளாக பிறந்திருக்கா. அற்புதமான தெய்வீகமான அழகு, நிறைய சுவாமிக்கு கோலம் போடுறது, பூ பறிக்கிறது, சிவன் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு இருக்காதா? பின்ன அவள் வந்து உமாமகேஸ்வரியோட சாயா பிம்பம் இல்லையா, சிவபெருமான் மேலே அவ்வளோ ஒரு அன்பு. தினம் கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறதே பண்ணின்னு இருக்கா. உரிய வயது வரும்பொழுது அவள் அப்பா சொல்கிறா, குழந்தை கல்யாணம் பண்ணிக்கோமானா, முடியவே முடியாது, நான் சிவபெருமானுக்கு தான் நான் ஆட்பட்டவ, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதை மீறி இவளை பொண்ணு பார்க்க வந்தவாளுக்கெல்லாம் அசம்பாவிதங்கள் நடந்து விடுறது. அதனால் சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உள்ள அந்த திருவொற்றியூர் கோவில்லையே ஒரு கன்னிமாட கோயில் ஒன்று கட்டி அதில் வந்து சங்கிலி நாச்சியாரும் அவர் கூட இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்துருக்கா. பகவானோட திருவிளையாடலின் படி திருவொற்றியூர் கோயிலுக்கு சுந்தரர் வரும் பொழுது அந்த கன்னி மாடத்தோட திரை விலக சங்கிலி நாச்சியாரை அவர் பார்த்துடுறார். பார்த்த உடனே ஈர்க்கப்படுறார். காந்தத்தை இரும்பு இழுக்கிற மாதிரி ஈர்ப்பு வந்துடுறது. தவிச்சு போகிறார். சுவாமிகிட்ட போய் சொல்கிறார், சுவாமி அங்கே ரெண்டு பொண்களை தரேன்னார் கோட்புலியார், அவள் வந்து என்னோட பொண்கள்னு சொல்ல முடிஞ்சுது என்னால், ஏன் சுவாமி என் மனசு இவளை மட்டும் பார்த்து அலப்பாயிருது, நீ தான் சுவாமி ஹெல்ப் பண்ணணும், சங்கிலி நாச்சியாரனை கல்யாணம் பண்ணி கொடு, முதல் கல்யாணம் பண்ணி கொடுத்தது போகாதுன்னு ரெண்டாவது கல்யாணம் வேறு பண்ணி கேட்குறேன், தலையாற்றுறார் என் பெருமான், ஓகே எனக்கு வேறு என்ன வேலை, உனக்கு தூது போகிறது தானே அப்படின்னு சங்கிலி நாச்சியார்கிட்ட தூது போகிறார். சங்கிலி நாச்சியார், சங்கிலி நாச்சியாரே என்னோட தோழன் இருக்கான், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான், பண்ணிக்கோயேன் அப்படின்னு உடனே சங்கிலி நாச்சியார் அதுக்கு மேலே, சுவாமி இது உங்களுக்கு அடுக்குமா, அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காளோன்னு பறவை நாச்சியார்னு, கல்யாணம் இங்கே என்ன பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு திருவாரூருக்கு கிளம்பி போயிடுவார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் திருப்பி, அப்படியா சொல்கிற அப்படின்னு அதை கேட்டுன்னு திருப்பி சுந்தரனார்கிட்ட, ஏன் நான் போனேன்ப்பா சங்கிலி நாச்சார்கிட்ட கேட்டேன், அவள் சொல்கிறான் நீ ஏற்கனவே பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணின்னு இருக்கியான், நீ கிளம்பி திருவாரூருக்கு போயிடுவான், அதனால் நீ இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா அப்படிங்கிறார். உடனே இவர் யோசிக்கிறார், என்னடா பண்ணுறது, சத்தியம் பண்ணால் மீற முடியாதுன்னு இருக்குது, ஆனால் சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குது. அவர் சொல்கிறார், சுவாமி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம், நான் சத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் சுவாமி சந்நிதியில் சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் அப்போ இருக்காதீங்க, உங்கள் மகிழ மரத்தடிக்கு ஓடி போயிடுங்கோ, நீங்கள் நீங்கள் இல்லாத இடத்துல சத்தியம் பண்ணால் நான் அந்த சத்தியத்தை மீறலாம், நீங்கள் மகிழ மரத்தடிக்கு ஓடி போயிடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். சுவாமி தலையாட்டுறார், சும்மா தானே இருந்திருக்கணும், தோழன் தானே, நண்பேண்டான்னு சொல்கிறோம் தானே, வாய முடிஞ்சு பேசாமல் தானே இருந்திருக்கணும், குசும்பு நேராக சங்கிலி நாச்சியார்ட்ட போய் வத்தி வச்சுவிட்டார். சங்கிலி இந்த மாதிரி அவன் பண்ணுறான்ப்பா, ஐடியா பண்ணுறான், நாளைக்கு அவனை சத்தியம் பண்ண சொல்லும்பொழுது மகிழ மரத்தடியில் வந்து சத்தியம் பண்ண சொல்லு, சந்நிதியில் சத்தியம் பண்ண சொல்லாத அப்படிங்கிறார். இது பாவம் தெரியாமல் சுந்தரனார் அடுத்த நாளைக்கு ஜம்முன்னு போயிட்டு, வந்தாரா என் பெருமான் கனவுல, வந்தாரா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருப்பாரே அப்படின்னு, ஆ வந்தார், கேட்டார், சத்தியம் பண்ணித்தரேன்னு சொன்னார், ஆ சத்தியம் பண்ணித்தரேன், வா சத்தியம் பண்ணித்தரேன்னு, சந்நிதியில் வேண்டாம் மகிழ மரத்தடியில் பண்ணி கொடுங்கோ அப்படிங்கிறார். திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி இருக்குது, நோன்னு சொல்ல முடியல, ஆஹா கவுத்து விட்டுட்டாரே நம்ம ஆள் நம்மளன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் மகிழ மரத்தடியில் சத்தியம் பண்ணி கொடுத்து சங்கிலி நாச்சியாருக்கும் இவருக்கும் அற்புதமாக திருமணம் நடக்கிறது. திருவொற்றியூரில் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்தனம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுந்தரனாருக்கு திருவாரூர் தியாகராஜ பெருமான் மேலே அளவு கடந்த காதல், அவரை பார்த்துட்டே இருக்கணும், தாங்கலை கொஞ்ச நாள் போன உடனே அவரால் இருக்க முடியல, தியாகராஜ பெருமானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆசை பொங்கி பொங்கி வருது. ஒரு நாளைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் திருவொற்றியூரை விட்டு கிளம்பிடுறார். காலடிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போன மாத்திரத்தில் இவர் சத்தியத்தை மீறினதுனால ரெண்டு கண்ணும் போயிடுறது, கண் பார்வை இழந்துடுறார். அலறார் அவர் என் பெருமான், தரையில் உருண்டு அலறார், என் பெருமானே இந்த தண்டனை எனக்கு தகுந்தான், அதுக்கு நீ இப்படி தண்டிக்கலாமா என்ன, பாலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அழுக்கு விழுந்தால் என்ன பண்ணுவோம், அந்த அழுக்கை எடுத்து போட்டுட்டு பாலை குடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தானே எங்கிட்ட இந்த ஒரு சின்ன தப்பு தானே, அந்த சத்தியத்தை தானே மீறினேன், உன்னை யார் போய் சங்கிலி நாச்சியார்கிட்ட போட்டு கொடுக்க சொன்னான், நான் பாட்டுக்கு சன்னிதியில் சத்தியம் பண்ணியிருப்பேனோன்னு அழறார். என் பெருமான் கண்டுக்கவே இல்லை, கையை கட்டின்னு நீ என்ன வேணால் அழுதுக்கோ அப்படிங்கிறார். இவர் வந்து அதை தாண்டி ஒரு ஒரு ஸ்தலமாக போயின்னு இருக்கார். வட திருமுல்லை வாயில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போகிறார். அங்கேயும் போயிட்டு என் பெருமானே கண்ணு படலை மடைக்கிறதுப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, இப்படி என்ன வாழலாம் வந்து இந்த கயிறில் கட்டி இழுத்து இழுக்கிற மாதிரி, நாயை கட்டி இழுக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டியே, ஒன்றை நீ எங்கே இருக்கன்னு மற்றவா எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு, இது உனக்கு சரியா அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தில் அந்த ஸ்தல புராணத்தை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த ஸ்தலத்தில் என்ன ஆகுறதுன்னா, ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தூரக்க மணி ஓசை கேட்கறது, சரி எங்கேயோ சிவன் கோயில் இருக்குது போல இருக்குது அப்படின்னு ஒரு யானை மேலே உட்காந்துட்டு போக, தரையில் இருந்த முல்லை கொடிகள்லாம் அந்த யானையோட காலை சுத்தின்றது. இவன் என்னடா அது முல்லைக்கொடி தடையாக இருக்கேன்னு ஒரு வாளால் அந்த முல்லைக்கொடியை வெட்டும் பொழுது ரத்தம் வந்துடுறது.
அதிர்ச்சி ஆடுறது. அவனுக்கு என்னடா முல்லைக்கொடியதுன்னு வெட்டினோம், ஏன் இப்படி ரத்தம் வருதுன்னு கீழே பார்த்தா அந்த முல்லைக்கொடியை விளக்கி பார்த்தா அழகான சிவலிங்க திருமேன் என் பெருமானோட தலையில் வெட்டு காயம் அதுலேருந்து குருதி. அழறா ராஜா, என்னை மன்னிச்சிருங்கோ, எனக்கு தெரியாதே இங்கே ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கிறது, எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்கிறார். கவலையே படாத, நான் மாசிலா மனேஸ்வரன், என் உடம்புல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறார். அங்கே மாசிலாமணேஸ்வருக்கு ஒரு ஆலயம் எழுப்புறா. இப்பயும் அங்கே என் பெருமானோட தலையில் வெட்டுப்பட்ட காயம் இருக்குது. அங்கே சந்தனம் பூசுறா, அவருக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த ஸ்தல புராணத்தெல்லாம் சொல்லி அழறார். நீ மட்டும் உனக்கு காயம் பட்டா இப்படி ஆக்கிக்கிறே, என்னோட காயத்தை நீ ஏன் சரி பண்ண மாட்டேங்கிற அசையலை என் பெருமான். என்ன வேணா பண்ணிக்கோ, நீ சொல்கிறதெல்லாம் என் காதில் காதில் விழறதான்னு கேட்குறார். காதில் விழறதுப்பா, நீ போ போ அப்படிங்கிறார். அப்புறம் அங்கேருந்து திருத்துருத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரார். இந்த டயத்துக்குள்ளே அவருக்கு என்ன ஆகிடுறது, உடம்புல சரும நோய் வேற வந்துவிடுறது. கண்ணும் போயிடுத்து, சரும நோயும் வந்துடுத்தோ, அலறார். குற்றாலத்தில் போயிட்டு நன்னா இருக்குப்போ, மின்னுமா மேகங்கள் பொழிக அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடி ஒரு அந்த தீர்த்தத்தில் நீராடி எழுந்து வரார். சரும நோய் முற்றிலுமாக நீங்கி முன்னை விட ஜெகஜோதியா, ஏற்கனவே அழகு, அதை விட அழகு. சுற்றி இருக்கிறவாளுக்கெலாம் கண்ணில் ஜலம் வருது. இவ்வளோ அழகான திருமேனியில் கண் பார்வை இல்லையே. சுற்றி இருக்கிறவா எல்லாரும் கூட சொல்கிறா, சுவாமி என்ன உங்களுக்கு இத்தனையை தராரே சுவாமி, ஏன் இந்த கண் பார்வை தரமாட்டேங்கிறார். எனக்கும் அதுதாண்டா தெரியல, தரமாட்டேங்கிறார் அப்படிங்கிறார். நேராக அங்கேருந்து திருவெண்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறார். வாசலில் நின்றுட்டு, சுவாமி சுந்தரன் வந்திருக்கேன், தெரியறதா உங்களுக்கு? நன்னா தெரியுமே, உங்களுக்கு ரெண்டு கண்ணு இல்லை, மூணு கண்ணு இருக்குது. மூணு கண்ணாலையும் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு தான் கண்ணு இல்லை, நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரியல அப்படிங்கிறார். என் கண்ணு படலை மறைக்கிறது, சங்கிலிக்கிட்ட மட்டும் நீங்கள் அந்த போட்டு கொடுக்காமல் இருந்தேன்னா நான் சத்தியம் பண்ணி இப்படி மாட்டின்னு இருக்க மாட்டேன். உங்கள் தப்பு தான், உங்கள் தப்புக்கு நான் ஏன் அனுபவிக்கணும், நீங்கள் தானே போய் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு அவர் கூட சண்டை போட அவருக்கு கோபம் வந்துடுது. ஆமாம், இப்போ என்ன சத்தியத்தை மீறினா நான் உனக்கு தண்டனை கொடுத்தேன், என்ன தடவி தடவி நடந்து போறியா, இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு ஒரு ஊன்றுகோலை தூக்கி போடுறார். நான் கண் பார்வை கேட்டேன், நீ ஊன்றுகோலாக கொடுக்கல நீங்கள் எனக்குன்னு ஊன்றுகோலை இவர் திருப்பி தூக்கி போடுறார். அது நேராக போய் நந்திகேஸ்வரரோட தலையில் பட்டு, நந்திகேஸ்வரருக்கு தலையில் காயம் பாவம் அவருக்கு நின்று பார்த்ததுக்கு. இப்பையும் அந்த க்ஷேத்திரத்தில் நந்திகேஸ்வரோட தலையில் காயம் பட்டிருக்கு. ஆனால் அந்த கோவில் இப்போ அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்தலம் அந்த தல வரலாறு நடந்த இடத்துல அந்த கோவில் இல்லை, அங்கேருந்து தள்ளி வச்சுட்டா அங்கே இப்போ ஒரு நீர் தேக்கம் இருக்குது. ஆனால் இப்பயும் அந்த நீர் தேக்கத்தில் நீர் மட்டம் குறைஞ்சதுன்னா அந்த கோவிலுடைய ரிமைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி இவர் இப்போ நடந்துட்டுருக்கார், இவருக்கு கண் வரா மாதிரியே தெரியல. நேராக அங்கே தான் அந்த திருவெண்பாக்கத்தில் தான் அந்த அதிகம் பாடுறார், பிழை உளன பொறுத்திடுவீர் அப்படின்னு பாடுறார். நான் பொறுக்கிற மாதிரிலாம் இல்லை, அதுக்கு தான் உனக்கு ஊன்றுகோல் கொடுத்துட்டேனேங்கிறார். இவர் வந்து திருப்பி அதே மாதிரி தடவின் தடவிண்டு காஞ்சிபுரத்துக்குள்ளே வரார். காஞ்சிபுரத்துக்குள்ளே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டார். இவர்கிட்ட கேட்டு கேட்டு ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது, எங்கள் காமாட்சி எங்கள் அம்மா இருக்கா இங்கே, ஆவா கிட்ட கேட்கலாம், பெருமாட்டி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பெருமாட்டிக்கிட்டேயே அழறார், பெருமான்கிட்டேயே அழறார். ஆலந்தான் உகந்தம்புது அப்போ அதிகம் பாடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறார், தொடங்குறார். அப்போது பெருமாட்டி அவர்கிட்ட பேசுகிறா, சிவபெருமான்கிட்ட பேசுகிறா, நீங்கள் பண்ணதே நியாயமா, அவன் பாட்டுக்கு விபூதி பட்டை வச்சுன்னு உங்கள் பக்கத்தில் நின்றுருந்தான், உங்கள் அடியார்களை பற்றி பார்க்கணுங்கிறதுக்காக வேணும்ட்டு அவரை நந்தவனத்துக்கு பூ பறிக்க அனுப்பிச்சு, அவளை பூப்பந்து விளையாட வச்சு, கமலினி அணிந்ததை அவளை பார்க்க வச்சு, அதனால் சபலப்பட்டு திருப்பி அவளுக்கு பூலோகத்தில் அவளை பிறக்க வச்சு, பறவையும் கல்யாணம் பண்ணி வச்சு, சங்கிலியும் கல்யாணம் பண்ணி வச்சு, சங்கிலிக்கிட்ட போட்டும் கொடுத்து, இத்தனையும் பண்ணது நீங்கள் தான்ண்ணா, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. எனக்கு அவனை பார்த்தா மனசு ரொம்ப இறங்கி போகிறது, உடம்போட இடது பாகம் எனக்கு சொந்தம் இல்லையா, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தேன்னா தயவுசெய்து அவன் இடது கண்ணை கொடுத்துட்றேன், எனக்கு மனசு தாங்கலை, அம்மாவோட வயிறு குழையிறது அவளுக்கு அப்படின்னோடனே என் பெருமான் சரி போ போச்சுப்போ அப்படின்றார். அங்கே இவர் பாட ஆரம்பிக்கிறார். ஆலந்தான் உகந்தமுது செய்தானேன் பாடிண்டே கண்ணை கசக்கிண்டு திறந்து பார்த்தா இடது கண் தெரியறது, பெருமான் தெரியறா, பெருமாட்டி தெரியறா, எப்பேற்பட்ட க்ஷேத்திரம், தழுவ குழைந்த நாதர் இல்லையா, என் பெருமாட்டி மணலில் லிங்கத்தை பிடிச்சி வைக்க ஆற்று தண்ணி வந்து மணலில் அடிக்க வர, எங்கேயாவது என் பெருமானை வந்து ஆற்று தண்ணி, யார என் பெருமானை வந்து ஆற்று தண்ணி அடிச்சுன்னு போயிடுவான், நாடகம் எல்லாம் நாடகம், என் பெருமாட்டி அழுத்தி கட்டி பிடிச்சிக்க அதுக்காக தானே காத்துட்டுருந்தார், கட்டின்ற மாத்திரத்தில் அந்த மணல் லிங்கத்தில் வந்தவர் இல்லையா என் பெருமான், இவர் சொல்கிறான் பார்த்தேன் மணல் லிங்கத்தில் வந்திருக்காரு என் பெருமான், அதை பார்த்தேன், என் பெருமாட்டி கட்டின்ற தடம் இருக்கு இல்லையா அது எனக்கு தெரியறது அப்படின்னு உருகி 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 பாடுறார். சுற்றி இருக்கிறவாள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறா. ஒரு கண் பார்வை கிடச்சிது, பேசாமல் இருக்கணுமோன்னோ, ஒன்று கிடச்சிடுத்தோன்னோ ரெண்டாவதும் கிடைக்கணும், உடல் வழக்கு வச்சுட்டே இருக்கார், உம்மால் தான் எனக்கு கண்ணு போச்சு, நீங்கள் தான் கண்ணை கொடுக்கணும்னு. நேராக அவருக்கு பிடிச்ச ஊரான திருவாரூருக்கு வந்துடுறார்.
அங்கே வந்த உடனே பாவம் தாபம் தாங்கிறது அழறார். உன்னை பார்க்க ஆயிரம் கண்ணு போகாது, நீ கொடுக்குறதே யூஸ்வலாக ரெண்டு கண்ணு, அந்த ரெண்டு கண்ணுலேயும் இப்போ ஒத்த கண்ணு எடுத்துட்டியப்பா. இங்கே பாரு, நான் இப்படி தடுமாறி நடந்து போய் தடுக்கி விழுந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், தம்பிரான் தோழன் விழுந்துட்டான்னு ஒன்றை தான்ப்பா கேலி பேசுவா. இப்படி வாழா இருக்காதப்பா, உன்னோட அருளை கொஞ்சம் காமிப்பா, கெட்ட பேர் வாங்கிக்காத, மற்ற வாழ்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்காத. முன்னாடி பொன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது நீ கொடுக்காட்டி என்ன, வேற யார்ட்டையும் போய் கேட்குறேன்னா மிரட்டினார்ல, இப்போ அதெல்லாம் இல்லை, சமத்தாயிட்டார். கண்ணு போயிட்டு கொஞ்சம் சமத்தாயிட்டார், கொடுத்துருப்பா, கண்ணை கொடுத்துருப்பா அப்படின்னு மீளா அடிமை உமக்கே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம். நான் உனக்கு அடிமை கொடுத்துடு அப்படின்னு உருகி உருகி பாடுற பதிகம். வாழாங்க இருக்கலாமாப்பா, எனக்கு கொஞ்சம் அருள் பண்ணுப்பான், இப்படி உருகி உருகி பாட என் பெருமானும் மனசு இறங்கி அவருக்கு வலது கண் பார்வையும் கிடைக்க செய்கிறார். அற்புதமான பதிகங்கள். இவருக்கு அந்த காலாடி பேட்டையில் போச்சு இல்லையா இரண்டு கண்கள் போயிட்டு, இந்த மீளாடிமை உமக்கே வரைக்கும் இருக்கிற பதிகங்களை பாடினா யாருக்கெல்லாம் கண் பார்வையில் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரும் அப்படின்னு நாம் சொல்லலை, மகாபெரியவா சொல்லியிருக்கா. மகாபெரியவா வாக்கு, அற்புதமான பதிகங்கள். எல்லாரும் சமயம் கிடைக்கும் போது கட்டாயமாக இந்த பதிகங்கள் எல்லாம் பாடி பாருங்க. ஆக இந்த திருவாரூருக்கு வந்தாச்சு, கண் பார்வையும் கிடைச்சாச்சு. அடுத்தது என்ன, பறவையாத்துக்கு போகணுமே, போக பயமாக இருக்குது. பறவை ஸ்ட்ரிக்டாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான், அவளுக்கு தெரிஞ்சுப்படுத்து, சங்கிலின் அச்சியாரோட இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார், யார் வேணால் எங்கள் ஆத்துக்குள்ளே வாங்கோ, சுந்தரர் பேரை சொல்லிட்டு யாரும் எங்கள் ஆத்துக்கு வராதிங்கோ, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். இவருக்காக கடந்து தவிக்கிறது, ஓடு தியாகராஜ பெருமாட்ட, தியாகராஜ பெருமானே கோச்சுன்னு இருக்காப்பா பறவை, கொஞ்சம் போய் அவளை சமாதானப்படுத்துப்பா அப்படின்ன உடனே அவரு தோழராச்சே ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவை ஒரு அர்ச்சகர் வேஷம், வயதான அர்ச்சகராக கூட தேவாதி தேவர்கள்லாம் வராளாம், அவள்லாம் எல்லார் கண்ணுக்கும் தெரிய மாட்டா இல்லையா, அவளை ஆற்று வாசலில் நிற்க வச்சுட்டு இவர் வயதான அந்தனராக உள்ளே போகிறார். பறவை யார் உள்ளே வந்தவாளை உபச்சரிக்கணுமே, வாங்கோ சுவாமி உட்கார உட்காருங்கோ எல்லாம் கொடுத்துட்டு என்ன விஷயமா வந்தேன்னொன்னே, சுந்தரன் வந்திருக்கான், பாவம் மனசு திருந்தி வந்திருக்கான், அவனை ஏத்துன்றோன்னு பறவையாருக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கோ, உங்கள் வயசுக்கு மதித்து தான் நான் உள்ளே பேசாமல் இருக்கேன், அவரை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, என்ன கல்யாணம் பண்ணிட்டு இங்கே விட்டுட்டு இன்னொரு ஊரில் போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார், நீங்கள் அவர் கூட என்னை சேர்ந்துருங்கோன்னு சொல்கிறேன்னு கோவப்பட்டுட்டு திருப்பி அனுப்பிச்சுட்றான். திரும்பி வந்துடுறார் சிவபெருமான், திரும்பி வந்துட்டு இவர்கிட்ட சொல்கிறார், ஏ போய் பேசினேப்பா ரொம்ப கோபமாக இருக்காப்பா பறவையார்னு. இவர் அதுக்கு மேலே கோவப்படுறார், நஞ்ச உண்டீரான், திரிபுரத்தை எரிச்சீரான், நீங்கள் காலனை உதைத்தீரான், இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது, பறவைக்கிட்ட தூது போக உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லையா, முப்புறம் எரித்தீர்னு வேற உங்களுக்கு பேர் இருக்குது, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எனக்கு தெரியாது, நான் பறவையாத்துக்கு போகணும் அப்படின்ன உடனே இந்த பாவம் சுவாமி சாக்ஷாத் சிவஸ்வரூபத்தை எடுத்துட்டு பறவை நாச்சியார் ஆத்துக்கு தேவாதி தேவர்கள் புடை சூழ அற்புதமாக தரிசனம் கொடுக்குறார் பறவை நாச்சியாருக்கு. நான் சிவபெருமான் வந்திருக்கேம்மா, என் ஃப்ரெண்டுக்காக தூது வந்திருக்கேன், போனால் போகிறது அவனை ஆத்துக்குள்ளே சேர்த்து கொடுங்கன்னு பறவைக்கு ஒன்றுமே புரியலை, கை காலெலாம் உதறது ஆடுறது, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறேன், சுவாமி நீங்கள் சொல்லி நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா, தாராளமாக நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான்.
இந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்டு தான் இவரோட சமகாலத்தில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அதி அற்புதமான நாயன்மார் அவரும். அவர் வந்து யோக வழியில் சுவாமியை கும்பிடுறார். அவர் தான் அந்த மானக்கஞ்சார நாயனாரோட பெண்ணை மனம் புரிஞ்சுண்டு இல்வாழ்க்கையில் இருந்தாலும் இல்வாழ்க்கையில் ஈடுபடாமல் சிவநெறி தொண்டே செஞ்சுண்டு நிறைய இளைஞர்களுக்கு சிவனை பற்றியும் அவரோட பெருமைகளை பற்றியும் சொல்லிண்டு அந்த காலத்தில் சைவ சமயத்துக்கு மிகப்பெரிய தொண்டு பண்ணவர் ஏயர்கோன் கலிக்காமர். அவருக்கு இவர் மேலே கோபம். என்ன அடியவன் இவன், எப்பேற்பட்ட திருப்பாதங்கள், நடக்கலாமா திருவாரூர் தேரு வீதிகளில் நடக்க வச்சுட்டானே, ஒரு தடவையா ரெண்டு தடவை, அந்த வீதி கரடு முரடாக இருக்குது, கல்லும் மண் இருக்குது, அங்கே என் பெருமானோட பொற்பாதங்களை பட வச்சுட்டானேன்னு சுந்தரனார் மேலே அவருக்கு அவ்வளவு கோபம். சுந்தரன் மட்டும் என் கண்ணில் படட்டும், அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. இதெல்லாம் என் பெருமானுக்கு தெரியறது. என் பெருமானுக்கு வந்து எல்லா வித அன்பும் பிடிக்கும். இந்த கண்டிக்கிற அன்பும் அவருக்கு பிடிக்கிறது. இந்த எல்லா அன்பும் ஒரே விதமான அன்பு தான். எப்படி வேணால் நீங்கள் என்னை கும்பிடலாம் அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு லீலையை பண்ணுறார். ஏயர்கோன் கலிக்காமருக்கு வயத்தில் சூளை நோய் வந்துவிடுறது, துடிக்கிறார், என்ன வைத்தியம் பார்த்தாலும் தீரலை. அவரோட கனவில் வந்து எம்பெருமான் சொல்கிறார், சுந்தரன் வந்து பதிகம் பாடினா சரியாக போயிடும். ஏயர்கோன் கலிக்காமருக்கு ஈகோ, ஐயோ அவன் வந்து பதிகம் பாடுறதா, அவன் பதிகம் பாடினா எனக்கு ஒன்றும் சரியாக போக வேண்டாம், நான் தாங்கிக்கிற சூளை நோயங்கிறார். நினச்சிட்டே இருக்கிறதே வந்து போடுறார் இவர். சுந்தரருக்கு அதெல்லாம் கிடையாதே, இவர் தான் அடியவர்களுக்கும் அடியவனாச்சு இல்லையா, இவருக்கு நன்னா தெரியறது. ஆமாம், நான் இந்த மாதிரி பட்டும் பீதாம்பரமாக இருக்கேன், அவள்லாம் எவ்வளவு ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன இருந்தாலும் சிவபெருமான் என்கிட்ட சொல்லியிருக்கார், சூளை நோய் தீர்க்கணும்னா நான் போய் பதிகம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏயர்கோன் கலிக்காமநாயனார் இருக்கிற இடத்துக்கு போக இவர் வர்றதை தெரிஞ்சுட்டு ஏயர்கோன் கலிக்காமநாயனார் அந்த சூளை நோய் இருக்கிற பயத்தில் கத்தியால் குத்தின்று அவர் இறந்து போக அவரோட சடலத்தை மனைவியார் மறைத்து வைத்து ஒன்றுமே நடக்காத மாதிரி சுந்தரருக்கு வரவேற்பு கொடுக்க சுந்தரர் இன்சிஸ்ட் பண்ணி அந்த ஏயர்கோன் கலிக்காமநாயனார் இந்த மாதிரி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு என் பொருட்டு நீங்கள் இறந்தேளா அப்படின்னு அதே கத்தியை உருவி தன்னை கொண்டுக்க போகும்பொழுது எம்பெருமான் அவளை காட்சி தந்து ஏயர்கோன் கலிக்காமநாயனாருக்கு அந்த கத்தி குத்திர வடு கூட இல்லாமல் எழுப்ப வச்சாருங்கிறத ஏயர்கோன் கலிக்காமநாயனார் சரிதத்தும் போது நம்ம பார்த்தோம். இதுவும் நடக்கிறது. இதெல்லாம் கேள்விப்பட்டுண்டு சேரநாட்டில் இருக்கிற சேரமான் பெருமான் கழறிச்சரிவார் நாயனார்னு சொன்னோம் நம்ம இல்லையா, அவர் இவரை பற்றி கேள்விப்பட்டு சுந்தரனாரை பார்க்கணும்னு இங்கே வரா. வந்த உடனே அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு அற்புதமான தோழமை உருவாகிறது. தம்பிரான் தோழர்னு இருந்தவர், தம்பிரான் தோழர் கூட சேர்த்து இப்போ சேரமான் பெருமான் தோழர் அப்படிங்கிற பேரும் கிடைக்கிறது. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து நிறைய ஸ்தலங்களுக்கு போகிறா. திருவையாற்று பெருமானை சந்திக்க போகும்பொழுது காவேரியில் வெள்ளம் பொங்கி பெருக்கெடுத்து ஓடுறது, அங்கே நின்று சுந்தரனார் ஒரு பதிகம் பாட காவேரி விலகி வழிவிட இவா ரெண்டு பேரும் அந்த மணல் பரப்பில் நடந்து போய் என் பெருமானை பார்த்த அற்புதத்தெல்லாம் நம்ம வந்து சேரமான் பெருமான் நாயனார் சரித்திரத்தில் சொன்னோம். இவர் அதே மாதிரி முன்னா அந்த சேரமான் பெருமான் நாயனார் சரித்திரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சேர நாட்டுக்கு போகிறார். சேர நாட்டில் ரொம்ப அற்புதமாக கொஞ்சம் நாளைக்கு தங்கியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார். திருவாரூர் பார்க்குற தாபம், தியாகராஜ பெருமானை பிரிஞ்சு அவரால் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அங்கே போகணுன்னொடனே விசும்பி விசும்பி அழறாராம் சேரமான் பெருமான். ஒரு மன்னவன் அவ்வளவு அழறானாம், என்னோடய தோழன் நீங்கள் கிளம்பி போகாதீங்களே, இந்த ராஜ்யத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பறவையாரையும் இங்கே கூட்டின்னு வந்துடுறேங்கிறானான். அப்போ இவர் சொல்கிறாராம், இல்லைம்மா எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு தியாகராஜ பெருமான் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கிளம்ப வேறு வழி இல்லாமல் விடை கொடுக்கும்பொழுது சேரமான் பெருமான் சேர நாட்டையே எம்டி பண்ணாருங்கிறார். இருக்கக்கூடிய அத்தனை வெல்த்தையும் அள்ளி 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 வண்டிகளான வண்டிகள், குதிரைகளான குதிரைகள், முட்டை முட்டையாக அவருக்கு வந்து பொண்ணும் பொருளும் கட்டி கொடுக்குறாராம். இவருக்கு நம்ம சுவாமிக்கு ஏற்கனவே பொசசிவ்னஸ், தம்பிரான் தோழர்னு மட்டும்தானே இருக்கணும், ஏன் சேரமான் பெருமான் தோழர்னு வந்ததுன்னு பொசசிவ்னஸ் வேற. இப்போ ரெண்டாவது இவன் எதுனாலும் என்ன தானே கேட்பான், வேற யாரோ கொடுத்து இவன் வாங்கிட்டு வராருன்னு அவருக்கு பொசசிவ்னஸ் வந்துவிடுறது. திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது சிவகணங்களை ஏவிடுறார். இங்கே பாரு, அவன் எது வாங்கினாலும் எங்கிட்டே தான் வாங்கணும், இந்த சேரமான் பெருமான் கொடுத்த இது ஒரு குந்துமணி கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி பிடிங்கின்னு வந்துருங்கோ அப்படின்னோடனே அந்த சிவகணங்கள்லாம் வேடுவர்கள் வேஷம் போட்டுண்டு என்னெல்லாம் சேரமான் பெருமான் கொடுத்தாரோ அது மட்டும் இல்லை, இவா கழுத்தில் காதில் போட்டுருக்கிறது எல்லாம் உடம்புல இருக்கிற வஸ்திரம் மட்டும்தான் பாக்கி, எல்லாத்தையும் பிடிங்கின்னு போயிடுறான். இவர் நேராக அந்த கோவிலில் அந்த திருமுருகன் பூண்டியில் இருக்க கோவிலுக்கு போகிறார். போகும்பொழுது பிள்ளையார் போட்டு கொடுத்துட்றார், அப்பா திருப்பி ரெண்டாவது போட்டு கொடுத்துறார், சுந்தரா உனக்கு விஷயம் தெரியுமா, வந்தவா வேடுவர்கள்லாம் இல்லை, எங்கள் அப்பா உன் மேலே கோவப்பட்டுன்னு நீ சேரமான் பெருமான்டேந்து வாங்கிட்டு வந்தியோனோ அவருக்கு கோவம் வந்துடுத்து, வந்ததெல்லாம் சிவகணங்கள் வேடுவர்கள் இல்லை, நீ என்ன பண்ணு, எப்பயும் போல அப்பாவை திட்டாது, கொஞ்சம் கொஞ்சி பாடிடும்
நீ கொஞ்சி பாடினா மனசு இறங்கி அப்பா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவா அப்படின்ன உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிறாரு, ஊர் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் பாரு உன்னை என்னை போட்டு கொடுக்கறதுக்குனே அப்படின்னு. நேராக இவர் என்ன பண்ணுறார், சந்நிதிக்குள்ளே போய் நின்றுண்டு கொடுகு வெஞ்சிலை அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகம். அப்போ பிள்ளையார் சொல்லியிருக்காரோன்னு திட்டாதன்னு, திட்டாமல் தானே பாடணும், அப்பையும் திட்டுறார், என்ன நீங்கள் எல்லை கா எல்லையிலேருந்து நீ என்ன வேலை பண்ணின்னு இருக்கேன், இந்த ஊரை காப்பாற்றாமல் நீங்கள் காத்துன்ருக்கிற இந்த ஊரில் வேடுவர்கள் வரா அடித்து பிடுங்கி சொத்தெல்லாம் பிடுங்கின்னு போயின்னு இருக்கா, என்ன நீங்கள் வேலை பார்க்குறேன் நீங்கள் அப்படின்னு திட்டுறார். அவருக்கு வெக்கம் தாங்கலையா, ஐயோ இப்போ திருப்பி திருப்பி தாக்குறானே அப்படின்னு கொடுத்தது ஒரு எடுத்தது ஒரு பங்குன்னா ரெண்டு பங்காக கொடுக்குறான். எத்தனை செல்வம் எடுக்கிறாளோ குபேரன் அவர் ஆணைக்குனா கட்டுப்பட்டு நிற்கிறான், இரண்டு பங்காக கொடுக்குறான். கொடுத்துட்டு சொல்கிறாராம், சுந்தரா உனக்கு எது வேணாலும் நீ எங்கிட்ட மட்டும்தான் கேட்கலாம், நான் உங்கள்கிட்டேருந்து சேரமான் பெருமான் கொடுத்ததெல்லாம் நான் எடுத்துட்டேன், அவன் கொடுத்தது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை, இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாம் நான் கொடுத்தது, நான் மட்டும்தான் உனக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாராம். இவர் சந்தோஷமாக எடுத்துட்டு திருவாரூருக்கு போயிடுறார். திருவாரூரில் திருப்பி பழைய மாதிரி இருந்துட்டுருக்கார். அப்படி இருந்துன்னு இருக்கும்போது தான் சோமாசி மாறநாயனாரோட அற்புதமான சரித்திரம் நடக்கிறது நமக்கு தெரியும். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய காலத்தில் சம காலத்தில் வாழ்ந்தவா கோட்புலியார் சொன்னோம், சேரமான் பெருமான் சொன்னோம், சோமாசி மாறநாயனார் அவர் வந்து இவருக்கு வந்து தூதுவளை சேவை தான் பண்ணார். சோமாசி இதோடைய ஃபுல் சரிதம் தெரியணும்னா சோமாசி மாறநாயனாரோடைய எபிசோட் போய் பாருங்கோ. தூதுவளை சேவை பண்ணி அதனால் அவர் பண்ணுற யாகத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளி அதனால் அவருக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கிறது. இது சோமாசி மாறநாயனார். அவர் கூட சேர்ந்து பெருமிழலை குறும்பர்னு ஒருத்தர், அவர் வந்து அவருடைய பதிக சரிதமும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அவர் சுந்தரரை வந்து மனசால மானசீக குருவாக வரிச்சுண்டு வரிச்சுண்டு யாருக்கிட்டையுமே கற்றுக்காமல் வாசியோகம் கைவரப்படுறவர். அவர் வந்து எப்பயுமே இந்த இவரையே நினச்சி அவர் துதிச்சுருப்பார், குருவே சரணம்னு சுந்தரமூர்த்தி நாயனாரையே நினச்சிட்டுருக்கிறவர். அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஆக இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட காலகட்டத்தில் விரண்மண்ட நாயனார் இருந்திருக்கார், ஏர்கோன் கலிக்காம நாயனார் இருந்திருக்கார், கோட்புலியார் இருந்திருக்கார், பெருமிழலை குறும்பர் இருந்திருக்கார், சோமாசி மாறநாயனார் இருந்திருக்கார், நம்மளுடைய சேரமான் பெருமான் நாயனார் இருந்திருக்கார், அவள் அப்பா இருந்திருக்கா, அம்மா இருந்திருக்கா, இவா எல்லாரும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக சுந்தரரை சுற்றியே இருந்து அவராலேயே நிறைய அவருக்கு நன்மைகள் நடந்திருக்கு. இப்படி நடந்துட்டுருக்கு. இவர் வந்து திருவாரூரில் இருந்துட்டுருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இவருக்கு திரும்ப சேர நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது, போய் நண்பரை பார்க்கணுங்கிற ஆசை வருது. இவர் சேர நாட்டுக்கு கிளம்பி போயின்னு இருக்கார். போகிற வழியில் அவினாசி அப்படிங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணும்பொழுது எதிரெதிரில் ரெண்டு வீடு, ஒரு வீட்டில் மங்கள வாத்தியங்கள் கேட்கறது, மாவிலை தோரணம் கட்டியிருக்கு, வாசலில் அடைச்சி நன்னா காவி இட்டு பெரிய கோலம் போட்டிருக்கு, எழுத்த வீட்டில் அழுக சத்தம் கேட்கறது. சுந்தரர் கேட்குறார், ஏன் இவா இப்படி ஒரு வீட்டில் இப்படி ஒரு சத்தம் இருக்குது, ஒரு வீட்டில் அழுகணுன்னே சொல்கிறா, இவா ரெண்டு பேரும் சுவாமி, இவா ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் இருந்தது, ரெண்டு குழந்தைகளும் 5 வயசாக இருக்கும்பொழுது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மடுவில் விளையாட போனால் தண்ணிக்குள்ளே இறங்கும்பொழுது இவாத்து குழந்தைய முதல்ல முழுங்கிடுத்து, அந்த அடுத்த குழந்தை தப்பிச்சு வந்துடுது, தப்பிச்ச குழந்தைக்கு 7 வயசு ஆனதுனால அந்த குழந்தைக்கு இன்றைக்கி உபநயனம் பண்ணி வைக்கிறா, இவா அதை நினச்சி அழுதுன்ருக்கா, நம்ம பிள்ளைருந்தா நம்ம பிள்ளைக்கும் இப்போ உபநயனம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு அழுதுன்ருக்கா. அப்படின்ன உடனே சுந்தர பெருமான் நேராக அந்த அழுதுன்ருக்கவா இருக்கிற ஆற்றுக்கு போகிறான். அழுதுன்றிருக்கோட அழுகையெல்லாம் நின்று போயிடுறது. ஆளால் சுந்தரரா நம்ம பாத்துக்கு வந்திருக்காருன்னு எல்லாரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி வாங்கோ சுவாமி அப்படிங்கிறா. அப்போ இவர் கேட்குறார், அந்த முதலை விழுங்கிய மடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். முதலை விழுங்கிய மடுக்கு கூட்டிகிட்டு போய் இதோ இங்கே தான் அப்படின்னு காமிச்ச உடனே அங்கே அவர் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு பாடுறார். உரைப்பார் உரை உகந்து அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம். அதில் அவர் சொல்கிறார், கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. அந்த முதலை முழுங்கித்து இல்லையா, அந்த பிள்ளைய முதலையை திரும்ப தர சொல்லு, காலனை திரும்ப தர சொல்லு அப்படின்னு சிவபெருமானுக்கு கட்டளையிடுறார். கேட்ட காலனுக்கு கை காலெலாம் ஆடுறது. ஏற்கனவே ஒரு தடவை மார்க்கண்டேயனால் சிவபெருமான்கிட்ட மாட்டிண்டு எட்டி உதச்சதெல்லாம் நடந்திருக்கே, ஓடுறான் காலன் யார்கிட்ட, பிரம்மா கிட்ட, பிரம்மா SOS எனக்கு பிரச்சனை, இந்த மாதிரி முதலிய பிள்ளையே திருப்பி கொடுங்கிறான், அந்த புள்ளை 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சுப்பா, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னொடனே பிரம்மா அவசர அவசரமாக அந்த குழந்தை இப்போ 7 வயசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படைச்சு முதலையோட வயிற்றுக்குள்ளே திணித்து அதுக்கு உசுரையும் கொடுத்து இவர் பதிகம் பாடி முடிக்கும் பொழுது முதல்ல வாயில் வந்து துப்பித்தான் வெளியில் அந்த குழந்தை. 7 வயசு பாலகனாக முதலையோட வயிற்றுலேருந்து அந்த இறந்து போன குழந்தை வருது. மூச்சடைக்கிற அற்புதம். இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமான, இதெல்லாம் நடந்திருக்கு, நடந்து இதெல்லாம் எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா, கற்பனை இல்லை, சர்வேஸ்வரனால் எது வேணால் சாத்தியம்.
இந்த உலகத்தை அவனால் படைக்க முடியும், இந்த உலகத்தை அவனால் இயங்க வைக்க முடியும், இந்த சூரிய சந்திராதி சந்திர சூரியரை இப்படி இருக்க வைக்க முடியும், தினம் தினம் சூரியன் எழும்புறது அவனால் தான் அப்படிங்கிறது உண்மையானா இது எல்லாம் நடந்தது உண்மை. பார்த்தவா அத்தனை பேர் இருந்தான். மூச்சடைக்கிற அற்புதம் நடந்த உடனே அவர் சொல்கிறார், உங்கள் குழந்தைக்கு இன்றைக்கே உபநயனம் அப்படின்னு அவர் வந்து ஞானப்பிதாவாக இருந்து பண்ணி வைக்கிறார். அப்பா அம்மா தானே உபநயனம் பண்ணி வைப்பா, ஆனால் அந்த குழந்தை இறந்து போயிடுது. இது இவரோட பாடல்னால முதலைக்கிட்டேன்னு வந்த குழந்தை இல்லையா, இவர் ஞானப்பிதாவாக இருந்து அந்த குழந்தைக்கு அற்புதமாக உபநயனம் பண்ணி வச்சுட்டு சேர நாட்டை பார்த்து போகிறார். சேரமான் பெருமானுக்கு இங்கேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் போயின்னு இருக்கு. இப்படி ஒரு அற்புதத்தை சுந்தரனார் பண்ணார். அவர் நம்ம ஊருக்கு வந்துட்டுருக்காரோடனே தண்டோரா போடுறான் ஊர் முழுக்க. என்னோட நண்பன் வருகிறான், என்னோட தலைவன் வருகிறான், என்னோட குரு வருகிறான், எல்லாரும் ஊரை டெக்கரேட் பண்ணுங்கோ, சிவனுக்கே மிகப்பெரும் அடியவர் வரார், சிவனாரோட தோழர் வரார் அப்படின்னு ஊர் முழுக்க விழாக்கோலம், சேர நாடே விழாக்கோலம் பூண்டுக்கிறது. எல்லாரும் துந்திவி முழங்கிறது, மங்களவாத்தியங்கள் முழங்கிறது, யானைப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லாரும் போயின்னு இருக்கா. ஒரு பக்கம் பக்தர்கள் கூட்டம் அலமோதுறது, ஒரு பக்கம் இவனோட படைகளோட கூட்டம் அலமோதுறது, அந்த குதிரைகளோட குழம்புலேருந்து எழும்பின புழுதி ஒரு பக்கம் வானத்தை முட்டுறது, ஒரு பக்கம் ஹரஹரா கோஷம் வானத்தை முட்டுறது. இந்த மாதிரி ஒரு வரவேற்பு சுந்தரருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும் தெரியும் திருவாரூர் ரோட்டு கிளம்பும் பொழுது தான் அங்கே திரும்ப போக போவதில்லைன்னு. அழகாக எல்லார்கிட்டையும் உத்தரவு வாங்கிட்டு தான் இங்கே வர. இங்கே வந்தால் இப்படி ஒரு வரவேற்பு, சேரமான் பெருமான் நெற்றி நிலம்பட சுவாமிக்கு அவரோட காலில் மண்ணில் விழறான். விழுந்து வணங்கி அந்த பட்டத்து யானை மேலே அவரை உட்கார வச்சு அவருக்கு வெண்கொற்ற கொடையை இவன் பிடிச்சுண்டு, நான் என்ன பாக்கியம் பண்ணேன் சுவாமி, நீங்கள் இந்த மண்ணில் வர்றதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேன், உங்களுக்கு இந்த வெண்கொற்ற குடையை பிடிக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அப்படின்னு அரண்மனைக்கு கூட்டின்னு போயிட்டு கொஞ்ச காலம் இருக்கா. இருக்கும்பொழுது சேரமான் பெருமான் இவரை விட்டு பிரியவே மாட்டார், எப்பயுமே இவர் கூட தான் இருப்பார். ஸ்தானம் பண்ணும்பொழுது மற்ற தவிர்க்க முடியாத செயல்கள் போது மட்டும்தான் தனிச்சு இருப்பார். ஒரு நாளைக்கு காலம்புரை இவர் வந்து குளிக்க போயிருக்கார் சேரமான் பெருமான் நாயனார். இவர் நேராக திருவஞ்சை களத்துக்கு போகிறார். திருவஞ்சை களத்தில் போயிட்டு என் பெருமான்கிட்ட சொல்கிறார், போகிறோம்ப்பா எல்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப சௌக்கியமாக இருந்துட்டேன், என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நீ இத்தனையை கொடுத்துட்டே இல்லையா, போகிறோம் டைம் வந்தாச்சு, எனக்கு வந்து வெறுத்தேன், மனை வாழ்க்கையை விட்டு ஒழித்தேன், எனக்கு அந்த கைலாயத்தில் நீ இருப்ப பற்றியா அழகாக அந்த வெள்ளை மலையில் அப்படியே உடம்பெல்லாம் ஸ்வர்ண கலரில் நீ தக தக தகன்னு இருப்ப, கழுத்தில் நாகாபரணம் இருக்கும், கழுத்துக்கு தலை மேலே கங்கை இருக்கும், சுற்றி இருக்கிற சிவகணங்கள்லாம் ஓடிண்டே இருக்கும், தேவாதி தேவர்கள்லாம் அவன் முறை வர்றதுக்காக வாசலில் நிற்பா, நந்தி தேவர் தங்க பெரும்போட வாசலில் நின்றுட்டுருப்பார், உன் பக்கத்தில் மரகத கொடி மாதிரி என் பெருமாட்டி இருப்பா, எனக்கு அந்த அழகை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிறார். இது அவர் கேட்கும்பொழுது அவருக்கு வயசு 18, தடுத்தாட்கொண்ட புராணம் நடந்தது 16 வயது. இந்த மாதிரி இவர் கேட்கும்பொழுது 18 வயது, 2 வருடங்களுக்குள்ளே இத்தனை அற்புதம், அதுவும் நான் சொன்னது கம்மி, இதை தாண்டி நிறைய நடந்தது. இத்தனை அற்புதங்களையும் திகட்ட திகட்ட நினச்சிட்டு வாழ்க்கையோட உச்சி கட்டத்தில் அவர் நினச்சிருந்தா 80 வயசு 100 வயசு வரைக்கும் இந்த சுகபோகத்திலே இருந்திருக்கலாம். போரும், இது அனித்தியம்னு தெரிஞ்சு போடுது. நித்திய பரமாத்மா கிட்ட போகணும்னு தோணி என் பெருமானுக்கு ஒரு அதிகம் பாடுறார், தலைக்கு தலை மாலை அப்படின்னு பாடின உடனே என் பெருமான் பெருமாட்டியை பார்க்குறார், வரணுங்கிறாண்டி வந்துருட்டோம், என்னாலையும் அவனை விட்டு இருக்க முடியல அப்படிங்கிறார். நம்ம பார்க்கடலை களைஞ்ச போது ஒரு ஐராவதம் வந்ததே அதை அனுப்புவோம் அப்படின்னு ஐராவதத்தை கூப்பிடுறார், தேவாதி தேவர்களை கூப்பிடுறார், எல்லாரும் போங்கோ என் தோழன் வருகிறான், அவனை எதிர்கொண்டு அழைக்க தேவாதி தேவர்கள் எல்லாரும் வான வெளியில் காத்துன்றிருங்கோ, அவன் வரப்போகிறான் அப்படின்னு ஐராவதத்தை ஏவுறார். ஐராவதம் இவர்கிட்ட வந்து இங்கே நிற்கிறது. ஐராவதம் இவர் கண்ணுக்கு தெரியறது, தேவாதி தேவர்கள்லாம் இவர் கண்ணுக்கு தெரிகிறார். ஐராவதம்ங்கிற யானை மேலே உட்கார்ந்த மாத்திரத்தில் யானை வான்வெளியில் பறக்க ஆரம்பிக்கிறது. அந்த க்ஷணத்தில் இவருக்கு வந்து தன்னுடைய நண்பனான சேரமான் பெருமானோட ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே அங்கே குளிச்சுன்னு இருக்கார் சேரமான் பெருமான். அவர் கழறிச்சறிவார் இல்லையா, இவர் மனசில் நினச்சது அவருக்கு தெரிஞ்சு படுத்து, என்னமோ வித்தியாசமாக நடக்கிறது அப்படின்னு தன்னோட குதிரையில் ஏறி திருவஞ்சிக்களத்துக்கு போனால் பார்த்தா வானத்தில் ஐராவதத்து மேலே இவர் போயின்னுருக்காருன்னு தெரியுது. குருவே என்னை விட்டு நீ போறியா, என் தோழா நீ என்னை விட்டு போறியா அப்படிங்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐராவதமே களம்பெடுத்தே வானத்தில் எப்படி நான் என்கிட்ட குதிரை தானே இருக்குங்கிறார். நம்பிக்கை பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த குதிரையோட காதில் ஓதுறார். ஓதின மாத்திரத்தில் குதிரை பறக்கிறது, குதிரை பறந்து வான்வெளியில் போயிட்டு சுந்தரனாரை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு முன்னாடி போயின்னு இருக்கான். அது
யாராவது பின்னாடி பெரியவா வரா இருந்தால் முன்னாடி கார் போகும் இல்லையா, அந்த மாதிரி இவர் கார் போயிட்டுருக்கு. சேரமான் பெருமான் இப்படி கிளம்பின உடனே மற்றவாள்லாம் பார்த்தா இவராவது பஞ்சாட்சரத்தை சொல்லி குதிரையை பறக்க வச்சுட்டா, என்னோட இந்த மன்னன் போகிறானே இந்த மன்னன் போய் நான் எதுக்கு இருக்கணும்னு அவரோட மெய்க்காப்பாளர்கள்லாம் அவாள்லாம் தன்னை வெட்டிக்கிறான். வெட்டின மாத்திரத்தில் அவளுடைய ஆன்மா பறந்து விடுறது. நார்மலாக இது பண்ணிண்டா தற்கொலை, இது அபவாதம். ஆனால் இது வீர மரணத்துக்கு ஒப்பானது, வீர யாக்கை எய்தினா அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணுறா, அந்த அத்தனை பேரோட மெய்க்காப்பாளர்களுடைய அவளுடைய ஆன்மா இங்கே வந்து இவர் போயின்னு இருக்கார் சுந்தரர். சுந்தரருக்கு முன்னாடி சேரமான் பெருமான், சேரமான் பெருமானுக்கு முன்னாடி இந்த மெய்க்காப்பாளர்களோடது போயின்னு இந்த ப்ரொசஷன் நடக்கிறது அங்கே பெருமிழலை குறும்பருக்கு தெரிஞ்சிடுறது. ஆஹா, என்னுடைய குரு என்னை விட்டுட்டு போகிறாரா, குருவே சரணம் என்னை காப்பாத்துங்கோன்னு அவர் கத்துண்ட வாசியோகத்தை பிரயோகம் பண்ணி கபாலம் வெடித்து கபாலம் வழியாக அவர் ஜோதியாகி இந்த மெய்க்காப்பாளர்களுக்கும் முன்னாடி அவர் போயின்னு இது போயின்னு ஔவையாருக்கு தெரியறது. ஔவையார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புன்னு பிள்ளையாருக்கு கொடுத்துட்டுருக்கா சாப்பாடு. கொடுத்துட்டு விநாயகர் அகவல் எழுதிட்டுருக்கா, சீதக்கலவை செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாடன் அன்னிக்கின்னு பிள்ளையார் ரொம்ப நிதானமாக சாப்பிட்றாராம். பாலையும் தெளித்தேனும் தவிக்கிறானா ஔவையார், எல்லாரும் போகிறா கைலாயத்துக்கு எனக்கு போகணும்னு கவலைப்படாத, அவள்லாம் அங்கே சேர்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை சேர்த்து விட்றேன், இந்த பாட்டு ரொம்ப நன்னாக இருக்குது, இதை எழுதி முடிச்சுடும் அப்படிங்கிறாராம். ஔவையார் அதை எழுதி முடித்த உடனே தும்பிக்கையில் அம்மையாரை உட்கார வச்சு நீல தும்பிக்கையை நீட்டி கைலாயத்தில் விட்டுறான். இவா எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வாசலில் ஔவையார் நிற்கிறான். அவன் சேரமான் பெருமான் கேட்குறான், அவன் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னாக்க, தும்பிக்கையானை தொழுதவருக்கு என்ன சாத்தியம் இல்லை அப்படின்னு கேட்குறான். ஆகை வளம் போயின்னு இருக்கா இல்லையா, அப்போது இவருக்கு நெக்குருகி போகிறது. பக்கத்தில் தேவாதி தேவர்கள்லாம் பேசின்னு இருக்கா. நான் கேட்டேன், எதுக்காக நாங்கள்லாம் இங்கே பூலோகத்துக்கு பக்கம் போகணுன்னு கேட்டபோது என் பெருமான் சொன்னார் என் தோழன் வரான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னோடனே அதை கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு அழுக வருது. நாயை விட கீழான பிறவிப்பா நான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எனக்கு எப்பேற்பட்ட என்னை நீ தான் படைத்த, இப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கையை நீ கொடுத்த, நீ ஆசைப்பட்டு எதுக்காக ஆசைப்பட்டு நீ என்னை பூலோகத்துக்கு அனுப்பிச்சியோ அதெல்லாம் நான் பண்ணேனான் கூட எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நினச்சி உருகி உருகி ஒரு பதிக்கு பாடுறார். திருநொடித்தான் மலை அப்படிங்கிற இடத்துல தான் என்னை முன் படைத்தான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப 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 அழகான பதிகம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டேன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். வானெதிர் என்னை அழைக்கிறதுக்காக நீ யானையை அனுப்பிச்சியப்பா, இத்தனை பேர் அனுப்பிச்சியப்பா, நான் இதுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு கேட்டுட்டு பாட்டு பாடிண்டே இவர் வந்து கைலாயத்துக்கு போகிறார். இந்த பாட்டு நம்மளுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, பக்கத்தில் ஒருத்தர் எழுதிண்டே வராராம், யாருன்னு பார்த்தா வருண பகவான். என் பெருமான் வருண பகவான்கிட்ட சொல்லியிருக்கார் அவன் பாட்டு பாடுவான் பதிகம், அந்த பதிகம் திருவஞ்சிக்கலத்துக்கு போய் சேரணும் எழுதிக்கோன்னு. இந்த பாட்டை படி எடுத்தவர் வருண பகவான். இந்த பதிகத்திலே அவர் சொல்லுவார், திருவஞ்சிக்கலத்தில் போய் சேர்த்துடுவோம் இந்த பதிகத்தை. திருவஞ்சிக்கலத்தில் இந்த பதிகத்தை வருண பகவான் சேர்க்கிறார். அதனால தான் நம்மளுக்கு இந்த பதிகம் கிடச்சிது. இவா எல்லாருமா கைலாயத்துக்கு போகிறா, வாசல்ல அவள் சோல்ஜர்ஸ் நிற்பாளே,
என் பெருமான் நந்தி தேவர் நிற்கிறாரே தங்க பிரம்பு வச்சுண்டு யார் யாரும் என் பெருமான் உள்ளே உடணும்னு சொல்கிறாரோ அவளை மட்டும்தானே உட முடியும். இப்போதைக்கு அவருக்கு பர்மிஷன் கிடைச்சது வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும்தான். சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே போயிடுறார். சேரமான் பெருமானை வாசலை நிற்க வச்சுடுறா. உள்ளே போய் என் பெருமானை பார்த்த உடனே இவருக்கு அன்பு வெள்ளம் பெருகிறது. உங்களை பிரிஞ்சு நான் இருந்தேனா, 18 வருஷம் நான் உங்களை பிரிஞ்சு இருந்தேனா, எப்பேற்பட்ட தண்டனை பகவானே, எனக்கு இனிமேல் அந்த தண்டனை வேண்டாம், எப்பயும் நான் அவங்க காலடியில் இருக்கணும்னு அப்படின்னு அவருடைய கால்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு விண்ணப்பம் வைக்கிறார். என்னோடய தோழன் சேரமான் பெருமான் வெளில நிற்கிறான், அவனையும் சேர்த்துக்கோங்க சுவாமியினுடனே என் பெருமான் சரி என்று சொல்ல சேரமான் பெருமானும் உள்ளே வந்து அவர் அங்கே வந்து திருக்கைலாய உலா அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடி அதுவும் நமக்கு கிடைக்கும் மாதிரி ஏற்பாடு பண்ணுறான். இதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து உலகத்தில் என் பெருமானுடைய ஆக்ஞையினால் அவதாரம் பண்ணி அற்புதமாக அடியார்களை புகழ்ந்து பாடி திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற பாடலை நமக்கு கொடுத்து நாயன்மார்கள் பட்டியில் அவர் சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இப்படி ஒரு அற்புத பிள்ளையை பெற்றெடுத்ததுனால அவரோட தாயார் தந்தை இருவரையும் கூட நாயன்மாராக்கின அற்புதமான அதி அற்புதமான ரசமான அழகான சரித்திரம். இதில் சடையனாருடைய குரு பூஜை வந்து மார்கழி மாதம் திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுறா. இசைஞானியாரோடது சித்ரா மாதம் சித்திர நட்சத்திரம். சுந்தரமூர்த்தி நாயனாரோடது ஆடி மாதம் சுவாத்தி நட்சத்திரம். இந்த இது நடந்த இடம் வந்து திருவஞ்சைக்களம். திருவஞ்சைக்களத்தை பற்றி நம்ம வந்து சேரமான் பெருமான் நாயனாரோட சரித்திரத்து போது பார்த்துட்டோம். இந்த திருவெண்ணை நல்லூர் இவரை தடுத்து ஆட்கொண்டார் இல்லையா, அந்த ஸ்தலத்தை பற்றி உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். திருவெண்ணை நல்லூரில் எம்பெருமான் கிருபாபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும் அருட்கொண்டநாதர் ஆட்கொண்டநாதர் அப்படிங்கிற பேர்லேயும் எழுந்தருளியிருக்கா. அம்பாள் வந்து மங்களாம்பிகை அப்படிங்கிற பேரில் எழுந்தருளியிருக்கா. இங்கே இந்த சுந்தர அற்புதம் நடந்ததை இப்பையும் போனால் நம்ம பார்க்கலாம். என் பெருமாள் அங்கே வழக்காடு மன்றத்துக்கு வந்தார் இல்லையா, அவர் கழட்டி வச்ச பாதுகை இன்னமும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்குது. யார் இப்போ போனாலும் என் பெருமான் அணிந்து கொண்ட பாதுகைகளை அற்புதமாக வந்து தரிசனம் பண்ணலாம். அங்கே இவருக்கு ரிஷபாரூடராக கொஞ்சம் ஹைட்டில் சுவாமி தரிசனம் கொடுக்குறார் இல்லையா, அந்த ஹைட்டில் ரிஷபாரூடராக இன்னும் சுவாமியோட திருவுருவம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். சுவாமி சாஞ்சென்று நின்றுருந்தார் இல்லையா, அந்த தூண் இப்பையும் வெது வெதுப்பாக இருக்குது. அந்த வழக்காடு மன்றம் நடந்த இடம் இருக்குது. இந்த ஒரு அற்புதம் போரும் இந்த திருவெண்ணை நல்லூர் பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தலைவரலாறு இருக்குது, அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். தாரகாவனத்து முனிவர்கள் வந்து கொஞ்சம் அகந்தையாக இருக்க அவளோட அகந்தையை அழித்து என் பெருமான் ஆட்கொண்ட இடம், அதனால தான் இங்கே வந்து அவருக்கு ஆட்கொண்டநாதர் அப்படிங்கிற பேர் வருது. அம்பாள் வந்து இங்கே 4 திருக்கரங்களோட காட்சி தரா. மகிஷாசுரனை வதம் பண்ணிவிட்டு ஆக்ரோஷமாக இருக்கா. இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடிட்டு இங்கே பூஜை பண்ண அம்பாள் சாந்த ஸ்வரூபியாக மங்களாம்பிகை ஆழ்றா. அதனால் அவளுக்கு இங்கே மங்களாம்பிகை அப்படின்ற பேர். பிள்ளையாருக்கு அங்கே பொல்லா பிள்ளையார்னு பேர். அவர் சுயம்பு பிள்ளையார். அங்கே இங்கே வந்து இவர்கிட்ட வாய் பேச முடியாதவர்கள்லாம் வந்து வேண்டேண்டா சரியாக போயிடும் அப்படிங்கிறா. இங்கே இருக்கிற நந்திகேஸ்வரர் வந்து தர்மமே நந்தி வடிவம் எடுத்து வந்ததாக இருக்கான். அதனால் திருமண தடை இருக்கிறவா இந்த நந்திகேஸ்வரருக்கு பூஜை பண்ணால் திருமண தடை விலகும் அப்படின்னு சொல்கிறா. முருகனும் இங்கே அற்புதம் நிகழ்த்தி காமிச்சிருக்கார். அருணகிரிநாதருக்கு மயிலோட முருகப்பெருமான் வந்து நடனமாடி காட்சி அளித்த அற்புத ஸ்தலம். இத்தனை அற்புதங்கள் இருக்கிற ஸ்தலம் இங்கே. எல்லோரும் கட்டாயமாக எல்லோரும் திருவெண்ணை நல்லூருக்கு போங்கோ. அங்கே போய் என் பெருமானை பாருங்கோ, பிராட்டியை பாருங்கோ, என் பெருமானை அணிஞ்சின்ற பாதுகைகளை பாருங்கோ, சாஞ்சின்றிருந்த தூணை தொட்டு பார்த்துட்டு வாங்கோ, அவர் நின்றுன்றிருந்த அந்த வழக்காடு மன்றத்தோட மண்ணை கொண்டு வந்து பூஜை பண்ணுறாளாம் எல்லாரும், அதையும் பாருங்கோ. அங்கே அர்ஜுனன் பூஜை பண்ண விஜயலிங்கம் இருக்குது, தேவேந்திரன் பூஜை பண்ண சுந்தரலிங்கம் இருக்குது, மகாவிஷ்ணு பூஜை பண்ண சங்கரலிங்கம் இருக்குது. இது எல்லாத்தையும் அற்புதமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. சுந்தரமூர்த்தி நாயனார்ட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னா, சுகத்துக்காக சுகம் வேணுங்கிறதுக்காக மட்டும் சுவாமி அவர் நினைக்கல, சுகத்தின் போது சுவாமியை நினைச்சார், நல்லதை அனுபவிக்கும் போது சுவாமியை நினைச்சார். எனக்கு இது கிடச்சிருக்கே பகவானே, இது உன்னோட கிருபைனால. அந்த தேங்க்யூ சுவாமிக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கிற பக்குவம். உச்சக்கட்ட சுகத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தரால் அந்த சுகபோகங்களில் மாட்டிக்காமல் என் பெருமானை நினைக்க முடியுமான்னா முடியும் அப்படிங்கிறதுக்கு சுந்தரனார் சாட்சி. எப்படி ஒரு அற்புதமான குழந்தையாக நம்ம இருந்தால் நம்மளோட தாயார் தந்தையாருக்கு அற்புதமான நிலைமை கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சாட்சி. சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்டேருந்து நம்ம இதை கற்றுக்கலாம். சுகத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுதும் கூட சுவாமியை நினச்சிக்கணும்,
சுகம் நிறைய இருந்தாலும் இதெல்லாம் அனித்யம், நித்திய வஸ்து பகவான் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம எப்பேற்பட்ட நல்ல குழந்தைகளாக இருந்தால் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளால் பெருமை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நம்மளால் சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி பெருசாக பதிகங்கள்லாம் பாட முடியாது. ஆனால் கலிகாலத்துக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னா, நாமஸ்மரணம். பகவானுக்கு எத்தனை நாமங்கள் இருக்கு ருத்ரத்துல. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இத்தனை நாமாக்களில் எந்த நாமம் நமக்கு பிடிக்கிறதோ எல்லா நாமாக்களுமே நாக்கு திதிக்க திதிக்க அவ்வளவு இனிப்பாக இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு நாமாவை நம்ம விடாமல் ஜபிச்சுண்டு, பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுண்டு நம்மெல்லாமும் பகவானுடைய அருளுக்கு பரிபூர்ண கிருபைக்கு நம்ம ஆளாகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இங்கே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தயங்குற அப்பர் வாழ்ந்த ஸ்தலத்தையும் ஞானசம்பந்தர் வாழ்ந்த ஸ்தலத்தையும் தொடரத்துக்கு, அவர் வந்து தயங்குற அடியார்களை பற்றி பாடுறதுக்கு, அவரே தயங்கும் போது நான் ஒன்றுமே கிடையாது, என்னால் ஒரு மலை மாதிரி ஒரு காரியத்தையை முன்னாடி வச்சுட்டு எந்த விதமான தகுதியுமே எனக்கு இது கிடையாது, எனக்கு அது நல்லா தெரியும். இன்றைக்கி போட்டுருக்க இந்த காஸ்டியூம் கூட உங்களுக்குலாம் விசாகா ஹரியை ஞாபகப்படுத்துறதுக்காக இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கலாமே லைவ் செஷனில் அப்படிங்கிறதுக்கு தான். இந்த மாதிரி ஒரு திறமை இல்லாத ஒருத்தருக்கு பகவான்கிட்ட பரிபூர்ணமாக நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா நம்ம என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நானும் உங்களுக்கு ஒரு சாட்சி. குவாலிஃபிகேஷனே இல்லாதவாளை பகவான் குவாலிஃபைஸ் த கால்டு. நம்மளை குவாலிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு நாயன்மார்களுடைய சீரீஸ் வந்து, இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து நான் உருப்படியாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதுக்கு என் பகவானுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றி, என்னை ஒரு கருவியாக யூஸ் பண்ணின்றதுக்கு. இதுக்கு எனக்கு மிகவும் துணையாக இருந்த என்னோடய கணவர், எங்களோட நண்பர் கணேசன் ராமமூர்த்தி, என்னுடைய குடும்பம், இவா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதோடு கூட சேர்ந்து நான் வந்து ஒரு சாதாரண பேசுகிற எனக்கு இவா பெரிய பெரிய கலைஞர்கள் இவாள்லாம், இவாள்லாம் கூட வந்து பாடுறதுக்கும் மிருதங்கம் வாசிக்கிறதுக்கும் வயலின் வாசிக்கிறதுக்கும் நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பெருந்தன்மை இது காமிக்கிறது. பகவானோட கிருபா கடாட்சத்தால் மேலும் மேலும் எனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடச்சி உங்களை எல்லாரும் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நம சிவாய. நம சிவாய மங்களம், நம சிவாய மங்களம்.